பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். உங்களை அனைவரும் அனைவரையும் இந்த இரவு வேளையில் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கமா சொல்ற மாதிரி இவட இது கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு டைட்டில் இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அது என்னங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓசிடி பிரச்சனையின் ஆணிவேர் என்ன? எதுக்காக இந்த டைட்டில் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு காத்தால வரையிலும் என்ன இன்னைக்கு பேச போறேன்றது எனக்கு தெரியாது. ஆக இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம பேசுறோம், அவ்வளவுதான். நிஜமா எனக்கு எந்த பிளான், எந்த ஐடியா, என்ன எந்த சிந்தனையுமே இல்லை. என்னத்து சொல்ல போறோம் அப்படின்னு நினைச்சேன். இந்த ஓசிடி பிரச்சனையிலிருந்து எப்படி ஒரு அன்பர் படிப்படியா இருந்து மீண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி எப்படி நம்ம புரிதல் அதுக்கு உதவி செஞ்சிருக்குதுன்னு கேட்கும் போது எனக்கு உள்ளபடியே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும், மகிழ்ச்சிங்கிறத விட இதுக்கு மேல ஒரு சொல்யூஷன் என்ன இருக்க முடியும், இதுக்கு வந்து இந்த புரிதல் அப்படிங்கிறது ஒரு விலை மதிப்பற்றது. இதை வந்து எதுலையும், அதாவது வந்து நோ கம்பேரபிள், அன்கம்பேரபிள்னு கூட சொல்லலாம். எதோடையும் அதை வந்து நம்ம வந்து கம்பேரிட்டிவ் பண்ணி அதுக்கு தகுதியை நிர்ணயிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு கொடை கிஃப்ட் பகவத்தையா நம்ம கொடுத்துருக்கிறது, கண்டுபிடிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். சோ இன்னைக்கு நம்ம அதை தான் சிந்திக்க போறோம், சரியா? நாம ஓசிடி பிரச்சனையின் ஆணிவேர் என்ன? தயவு செய்து நண்பர்களே, இது வந்து வெறும் ஓசிடி பிரச்சனைக்கு மட்டும்தான் தீர்வா? இல்லை. மன பிரச்சனையால் பாதிக்கப்படுகிற எல்லா விஷயத்துக்குமான ஒட்டு மொத்த தீர்வு தான் நான் சொல்லுகிற இந்த ஓசிடி பிரச்சனையின் ஆணிவேர் என்பதும் மன பிரச்சனையின் ஆணிவேர் என்பதும் வேறு வேறு அல்ல. நோய்களின் பெயர் பலவாக இருக்கலாம், மன பிரச்சனைகள் பலவாக இருக்கலாம், தீர்வு ஒன்றே ஒன்றுதான். தயவு செஞ்சு கூர்ந்து கவனியுங்கள் நல்லா. அது எப்படி திரும்ப திரும்ப நம்மளை லாக் பண்ணுது, பிளே பண்ணுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, நாம பாடத்துக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். பாடங்கிறத விட எப்படின்றத நம்ம போலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மனித குலம் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓசிடி. அது என்ன சொல்லுவாங்க, எண்ண சுழற்சி நோய், அபசிவ் கம்பல்சிவ் டிஸ்ஆர்டர் இங்கிலீஷ்ல. இது இல்லாம நிறைய பேர் இந்த மாதிரி மைண்ட்ல இருக்கிற பிரச்சனைக்கு பேர் வச்சிருக்காங்க. இருவகை நோய், அது இதுன்னு என்னென்னமோ இருக்கு, ஏகப்பட்டது. நீங்க திறந்தீங்கன்னா நம்மளே ஒரு நம்மளே அதுல எதுலயோ ஒன்று இருக்கிறோமான்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ பேர் இருக்குது, அவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, சரியா? இது யாருக்கு இருக்கு? 16-17 வயசு பசங்கள்ல ஆரம்பிச்சிருச்சு. பசங்கள்லாம் அப்பெல்லாம் இந்த மாதிரியா இருந்தாங்க அப்படின்னா, இப்ப பசங்கள்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் அவ்வளவு சிக்கி தவிக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் க்ரௌடு அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. 20 வயசு, 18 வயசு, செத்து போயிடலாமான் இருக்குதுங்க, வாழை பிடிக்கலைங்க, ஏதோ பண்ணிக்கணும்னு தோணுது, நான் ஏதோ பண்ணிடணும்னு தோணுது. வயசு என்ன, 18-20 கேட்கும் போது நமக்கு என்னடா என்னடா இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை, என்ன அவ்வளவு பெரிய கஷ்டம், மனச வந்து ஹேண்டில் பண்ண அவனால முடியல, அதுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியல, மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கவும் அவனால முடியல, இவ்வளவு கஷ்டம். இப்போ நம்ம கிட்ட தேவையான லைஃப் ஸ்டைல் இருக்குது, வாழ்க்கை வசதிகள், வண்டி இருக்குது, கார் இருக்குது. நான் சொல்றது வாழ்க்கையை வசதியாக வாழ்வதற்கு தேவையான அத்தனை
பேசிக் பொருள்களும் இருக்கின்றன. அதனால என் மனப்பிரச்சனை தீர்ந்து விடுமா? நான் சந்திக்கிற மனப்பிரச்சனை நான் வச்சிருக்கிற வாழ்க்கை வசதி பொருள்களினால் தீர்க்கப்படுமா? கேள்வி ஒண்ணு. தீர்வு கிடையாதுங்கிறது தான் விட. என் எதிர்காலத்திற்காக பொருள் ஈட்டுவதற்காக நான் கல்வி கற்கிறேன், எஜுகேஷன், தொழில் கல்வி. அதுக்கு ஏகப்பட்ட போட்டி, காம்படிஷன், மார்க் வாங்கிறது, பாடுபடுறது, எத்தனையோ கடுமையான முயற்சிகள். இத்தனை முயற்சிகள்ல நாம மீண்டு சக்சஸ்ஃபுல்லா வர்றோம். ஓகே, சந்தோஷம். அப்படி பண்ற அப்படிப்பட்ட கல்வியினால் என்னுடைய மனப்பிரச்சனையை தீர்க்க முடியுமா? கேள்வி நம்பர் ரெண்டு. நம்ம தான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் போல, நிறைய சம்பாதிக்கிறதுக்கு தேவையான கல்வியை கற்றுக்கிறோம், எல்லாம் இருக்குது, சம்பாதிக்கவும் செய்யறோம், இல்லைன்னு சொல்லல. அப்போ அதுவும் அதை வைத்தும் என்னால் என்னுடைய மனப்பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியாது. அதாவது நீங்க என்னன்னா, வாழ்க்கைய வசதியா வச்சுக்கலாம், உங்க இருப்பிடத்தை வசதியா வச்சுக்கலாம், ஏசி போட்டுக்கலாம், கார் வச்சுக்கலாம், பொருளாதார வசதியில வெரைட்டி வெரைட்டியா சாப்பிடலாம், என்ன கூட நீங்க பண்ணுங்க, எவ்வளவு பண்ணினாலும் இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல இது எதுவும் உதவாது. மன ரிலாக்சேஷன் நீங்க என்னன்னாதான், எது ட்ரிங்க் சாப்பிடுறது, சிகரெட், என்ன கூட எடுங்க, எல்லாம் ஒரு கட்டம்தான். அதுக்கப்புறம் நீங்க மட்டும்தான் உங்களுக்குள்ள எதிர்கொண்டாகும். சரி, ட்ரிங்க்ஸ் போடுறோம், அந்த நேரம் நல்லா இருக்கு, ட்ரிங்க்ஸோட எஃபெக்ட் முடிஞ்ச வாட்டி தம் அடிக்கிறோம், முடிச்ச வாட்டி மாத்திரை போடுறீங்க, மாத்திரையோட எஃபெக்ட் முடிஞ்ச வாட்டி மைண்ட வலினா ஒரு விஷயத்துல இருந்து டைவெர்ட் பண்ணி உட்காந்துருக்கோம். ஓகே, முடிஞ்ச வாட்டி எவ்வளவு நேரத்துக்கு அப்படி இழுத்து பிடிக்க வைக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. முதல்ல இதை நாம புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் எடுத்திருக்கிற விஷயத்தை பணத்தால, பொருளால, பொருளாதாரத்துல, இதைக்கு எல்லாத்தையும் விட மிக 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 முக்கியமான ஒரு விஷயம், நாம் எடுத்திருக்கிற இந்த மனப்பிரச்சனைக்கான தீர்வு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இத பணத்தால தீர்க்க முடியாது, மருந்து மாத்திரையால தீர்க்க முடியாது, எதுவாலையும் தீர்க்க முடியாது. ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு, வேற எதுவும் அதுக்கு வழி இல்லை. சரி, இப்பொழுது இன்னைக்கு காத்தால காத்தால மீன்ஸ் பேசின ஒரு நண்பருடைய பிரச்சனைய எப்படி அவருக்கு ஏற்பட்டுச்சு, அந்த பிரச்சனைய அவர் எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லி கொடுத்தது, அதுல அவர் புரிஞ்சுக்கிட்டது, அதுல இருந்து ரிலீவ் ஆனது, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். உள்ள போவோமா? ரைட். அவர் ஒரு அன்பர், ஓகேவா? சின்ன வயசுல அவருக்கு ஓசிடி கம்ப்ளைண்ட் இருக்குதுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு வழக்கம் போல இருக்காரு. வழக்கம் போல மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வேலையில வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு, ஒரு சரியில்லையோன்றத ரீசெக் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஒரு செக்கிங் வந்து ரீசெக் பண்றோம்னாவே நமக்கு அந்த வேலையில வந்து என்னவா இருக்கும், அன்சாட்டிஸ்ஃபைடு, ஒரு திருப்தி இல்லாதனாலதான் நம்ம ரீசெக்கே பண்றோம் இல்லையா? பொதுவா அப்படித்தானே, இல்ல சரியா செஞ்சிருக்கிறோமான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா திரும்ப திரும்ப சரியா இருக்குதுன்னு செக் பண்றதா அளவுக்கு அந்த செக்கிங் பவர் கூடிட்டு. என்ன பண்றாரு, கதவு சாத்தனத்தை செக் பண்றாரு, ஒரு காய்ச்சல் வந்ததுன்னா கூட பல தடவை தொட்டு பார்க்குது, எத்தனை தடவை தொட்டு பார்க்குது, விடிவு தொட்டில் கணக்கே இல்லை. இப்படி பல விஷயங்களை திரும்ப 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 செய்யறது,
ஒரே விஷயத்துல சுழன்றுகிட்டே இருக்கிறது. அதுல இருந்து விடுபட முடியாம அதுலயே திரும்ப திரும்ப லாக்காய் லாக்காய் சுத்துருது. செய்யாது என்ன வேலைன்னு கூட மறந்துடுங்க, விட்டுருங்க, அதை பத்தி கூட பிரச்சனை இல்லை. ஆனா ஏதோ ஒரு வேலையில இருந்து விடுபட முடியாம அதுலயே திரும்ப 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 சுத்திட்டே இருக்கிறது பேர் தான் என்னங்க, எண்ண சுழற்சி நோய். அதேதான் இதுவும் அங்க எண்ணம் இங்க அது என்னவா மாறி இருக்குது, செயலாக மாறி சுழன்று கொண்டிருக்கிறது. அப்படி சுழறது நமக்கு முதல்ல தெரியலனாலும் கொஞ்ச நாள் ஆக ஆக நாம் இப்படி வந்து ஏதோ ஒரு வேலைய திரும்ப திரும்ப நம்ம அதிகமா செய்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதும் நம்ம அறிவுக்கு தெரிஞ்சு தெரியுது. நமக்கு தெரியாம இல்ல, நமக்கே தெரியுது. அப்ப நம்ம என்ன முடிவுக்கு வருவோம், நண்பர்களே கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும், நம்ம என்ன முடிவுக்கு வருவோம், நம்மள இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறோம் இல்ல, நம்ம என்ன முடிவுக்கு வருவோம். அப்ப நம்ம என்ன நினைப்போம், நமக்குள்ள இங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, சம்திங் இஸ் ராங், எனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, நான் எங்கேயோ சரியில்லை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நான் சரியில்லை, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எந்த மாதிரி நம்பிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கன, எப்படியாச்சும் இந்த மாதிரி இல்லாம என்னை நான் சரிப்படுத்திக்கணும். எல்லாருடைய விருப்பமும் இந்த மாதிரி இல்லாம ஒரு ஃப்ரீ மைண்டா இருக்கணும், திரும்ப திரும்ப இந்த சுத்துறதுல இருந்து விடுபட்டு ஃப்ரீ மைண்டடா இருக்கணும். நம்மளால அதை வந்து நிறுத்த முடியல, யார்கிட்ட உதவியை நாடுவோம், ஆபத் பாண்டவன் கடவுள்கிட்ட தான் போய் முறையிடுவோம். ஏன்னா நம்மளை மீறின சக்தியால மட்டும்தான் நம்மளை வந்து ரிலீவ் பண்ண முடியும். அப்படித்தானே நம்ம நம்புவோம், அப்படித்தானே நம்ம கடவுளை பத்தி அத்தனை ஸ்டோரியும் கேட்டுருக்கோம், எவ்வளோ கஷ்டனாலும் எப்படி நம்மளை மீட்டு எடுத்துருவாரு, இப்படித்தானே நமக்கு கதைகளும் கட்டுரைகள் அத்தனை புராணங்களும் விதிக்க சொல்றது. எஸ், தப்பு இல்லை, அப்சல்யூட்லி கரெக்ட் தான். நாமளும் அதே மாதிரிதான் இவரும் முயற்சி பண்றாரு, கடவுள்கிட்ட போறாரு, என்னன்னு எனக்கு இந்த மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த வேலை நிறைய வேலை ரெண்டு மூணு நிறைய இருக்கு, நம்ம சும்மா ஒரு பேசிக்கா சொல்றேன், ஒரு லாக் பண்ணது, ஒரு ஃபீவர்னு தொட்டு பாக்குறது, இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு அஞ்சாறு வேலை, அது நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கை கழுவுறது, சோப் போடுறது, குளிக்கிறது, பழம் மணி நேரம், இப்படி ஏதோ ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க, நிறைய வேலை இருக்குது. நான் அது பேசணும்னா அது ஒரு பெரிய ஸ்டடி இருக்குது, அவங்க செயலையோ அவங்க பழக்கத்தையோ நான் பேசல, அது விட்டுலாம், நம்ம ஃபார்முலாவுக்கு வந்துடலாம், திரும்ப திரும்ப ஒன்றையும் செய்து கொடுறது தான் இப்ப பிரச்சனை. அப்படிங்கும் போதே அவங்களுக்கு என்ன தோணுது, நாம சரியில்லை, சம்திங் ராங், ஸோ இதுக்கு என்னமோ ஒன்று செய்யணும், அது வந்து நம்ம கொஞ்சம் அப்நார்மலா இருக்கும், அதுக்கு ஹெல்ப் யார்கிட்ட கேட்குமோ, என்னை காப்பாத்துக்கோன்னு கடவுள் போகும், அப்படிதான் இவரும் போறார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு இந்த மாதிரி தொடர்ந்து ரிப்பீட்டா செய்துக்கிட்டு இருக்கிறேன், இது சரியாக இல்லை, இருந்து நான் சேஞ்ச் ஆகும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் போறார். என்ன ஆயிருக்கும், கடவுள் பிரி பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு ஹாப்பி ஆயிருக்கும் இல்லையா, உண்மையிலே ஹாப்பி ஆயிருப்பார். மாறாக என்ன ஆகுது, அவருடைய மைண்டு கடவுள் மேல தப்பான எண்ணம் வருது, கடவுள் வந்து நிர்வாணமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், தாட்ஸ் நேக்கடா இருக்கிற மாதிரி, நிர்வாண நிலைதான் காடுன்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு ஒரு லேடி சாமி வந்து நிர்வாணமா இருக்குதுன்னு நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், ஒரு ஜென்ட் சாமி அம்மனமா இருக்கிறாருன்னு என்ன மாதிரி ஃபீலிங் வரும், நம்மளே பிரச்சனையில இருந்து போறோம், யாருக்கு ஆபத் பாண்டவனா கடவுளை போய் எப்படியாச்சும் என் பிரச்சனையை சால்வ் பண்ணுப்பான் போனாலும், அங்க என்ன ஆகுது, யாருக்கிட்ட உதவி கேட்டு போறோமோ அவங்களையே வந்து ரொம்ப விகாரம் மீன்ஸ் என்ன சொல்றது, அவங்கள ஒரு நேக்கடா அம்மனம்மா
ரொம்ப கச்சமிச்சம் கச்சமிச்சோன்னு கடவுளை காமி, பிரச்சனை பிரச்சனைன்னு கோயிலுக்கு போனா சாமியே பிரச்சனைனா என்ன ஆகுறது? எவ்வளவு கஷ்டம் யோசனை பண்ணுங்க. இது எங்க போய் யாருக்கிட்ட சொல்லி யாருக்கிட்ட கேட்கறது? இதுதான் பிரச்சனை. நான் திரும்ப திரும்ப ஒரு வேலை செஞ்சேன், டென்ஷன் ஆச்சு, நான் சரியில்லைன்னு ஐடியா, அது எனக்கே தெரிஞ்சுது. அதுக்கு நான் கடவுள்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்கறேன். அந்த கடவுளே வந்து தப்பு தப்பா அவங்க இதா இருக்கிற மாதிரி, சரியில்லாம இருக்கிற மாதிரி, தப்பு தப்பா அவங்க என்னமோ இருக்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சுன்னு வச்சுக்கீங்க. தோணுது, தோணுச்சுன்னு வச்சுக்கீங்க, இல்ல தோணுது. இதுக்கு நம்ம என்ன நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும், இது வெளியில சொல்ல முடியுமா? அடுத்த குவெஸ்டின், எனக்கு இப்ப எல்லாம் தோணுதுன்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கீங்க, அத வெளியில இருக்கிறவங்க ரிசீவ் பண்ணிக்கிற தகுதியில் இருப்பாங்களா? நீங்க இப்படி போய் சொல்லுங்க, சொன்னா என்ன சொல்லுவாங்க? சிம்பிளான குவெஸ்டின், போய் சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க? யார்கிட்ட இப்படி சொல்ல முடியும்? யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. ஒரே தீர்வு என்ன சொல்றாங்க? தியானம் பண்ணு, மன ஒருமைப்பாடு பண்ணு, நல்லா எடுத்து. அப்படித்தானே சொல்ல கொடுத்துருக்குது ஆன்மீகம். அடுத்த கட்டமா இதுல இருந்து சாமி கும்பிட்டதுல இருந்து அடுத்த கட்டமா என்ன பண்ணணும்? தியானம் பண்ணு, மனச உடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா நீ நினைச்ச மாதிரி சரிபடுத்திடலாம். இந்த எண்ண சுழற்சியில இருந்து என்ன சுழற்சின்னு இல்லை, மொத்தமா இந்த கடவுள் நிர்வாணமாக தெரிகிறதுல இருந்து நீ ஃப்ரீ ஆயிடலாம், விடுபட்டுடலாம். இப்ப அந்த பிரச்சனை ஆஃப் ஆகி இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நண்பருக்கு அம்மா மேல அதிகமான பாசம், தாய் தந்தையர் மேல ரெண்டு பேர் மேலயுமே பாசம் இருந்தாலும் அம்மா மேல அதிகபட்சமான ஒரு பாசம் அவருக்கு. அம்மா மேல அவருக்கு அதிகபட்சமான பாசம், ஓகேவா? அப்போ அவர் என்ன பண்றாரு, தியானம் பண்ணனா என்ன ஆகுது, எதுக்கு தியானம் பண்றாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். கடவுள் நிர்வாணமாகவும் சரியில்லாததை போல தவறு தவறாக கடவுள் இருப்பதாக அவருக்கு தெரியற அந்த மாதிரி வர்ற தாட்டுக்கு என்ன பண்றதுங்கிறதுக்காக, மனத்தீர்வுக்காக தியானம் பண்றார். இந்த கடவுளை பற்றிய நிர்வாணத்தன்மை, அதை பத்திய வந்து தியானம் பண்ண பண்ண பல மடங்கு அது வீரியமாக வெடிச்சு எண்ணங்கள் அதிகமாகுது. தியானம் செஞ்சா எனக்கு தீர்வு வரும்னு நினைச்சா பிரச்சனையான எண்ணம் வீரியப்படுகிறது. ஏற்கனவே அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னு தான் தியானத்துக்கு போனோம். தியானத்துக்கு போனா என்ன ஆகுது, இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமாகிறது. எப்படி இருக்கும் சொல்லுங்க? முதல்ல திருப்பு திருப்பு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிதான் கடவுள்கிட்ட வந்தேன். கடவுளையே தப்பு தப்பா தெரிஞ்சு சரி அங்கிருந்து அதுல இருந்து விடுபடலாம்னு சொல்லி தியானம் பண்ணா இது இருக்கிறத விட சும்மா வர்றதை விட என்ன பல மடங்க விரியுது அப்படின்னா நம்ம என்ன சரி, இதுக்கப்புறம் நாம இதுல இருந்து விடுபடணும்னு சொல்லி ஆளுநர் அது இதுன்னு என்னென்னமோ முயற்சிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அத்தனையும் ட்ரை பண்ண ட்ரை பண்றார். அப்புறம் என்ன ஆகுது, இந்த கடவுளை பத்தியே இருக்கிறது கொஞ்சம் குறையற மாதிரி குறைஞ்சி இவரு மேல பாசமா இருக்கிற அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அம்மா அப்பா, இந்த அம்மாவை கத்தி எடுத்து குத்திடுவோமோன்னு தோணுது, அப்பாவை கொண்டுடுவோமோன்னு தோணுது, அப்பாவை விட அம்மா மேல அதிகமா தோணுது, அம்மா மேல பாசம் அதிகம், அம்மாவை நாம கத்தி எடுத்து குத்திடுவோமோ, நம்மளையே மீறி இது நடந்து விடுமோ, உண்மையில அவர் கத்தி கூட கையில் எடுக்கல, இதுதான் நிஜம். ஆனா உள்ளுக்குள்ள திரும்ப 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 சுழற்சி, திரும்ப இருக்க முதல்ல இருந்து சொல்றேன், இது புரிஞ்சுக்கணும் தான் சொல்றேன். திருப்ப திருப்ப ஒரு செயல் செய்யறது, அதுல இருந்து விடுபடணும்னு சொல்லிட்டு கடவுளை நாடுறாரு.
இதுல இருந்து தப்பிக்கலாம்னு அங்க போனா கடவுளே நிர்வாணமாய் தப்பு தப்பா இருக்கிற மாதிரி. அப்பா இது பெருசா இருக்குது, எந்த பிரச்சனையில உருந்து குழந்து குடும்பத்துக்கு தியானம் அது வந்து இன்னும் அதிகமா பவர்ஃபுல்லா மாறுது. அதுல இருந்து ஆழ்மன பதிவு அது இதுன்னு என்னென்னமோ முயற்சி பண்ணா அது கொஞ்சம் சப்சைடான மாதிரி ஆகி அப்படியே சேஞ்ச் ஆகி தன்னுடைய பெற்றோரை கத்தியால குத்திடுவோமோ அளவுக்கு அந்த மைண்ட்ல எண்ணங்கள் தோன்றாங்க. தீர்வு தேடி பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணி மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க, கடைசியா மெடிசின் தானே வழி, மெடிசின் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில்தான் நம்முடைய வகுப்போட ஓசிடி அப்படிங்கிற அஞ்சு வீடியோவையும் பாக்குறாங்க. பார்த்த உடனே நமக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த தம்பிக்கு முதல் முறையாக கிடைச்சிருக்கு. பல வீடியோவை பார்த்துருக்கு மனப்பிரச்சனைக்கு எத்தனையோ விஷயங்கள், அந்த ஓசிடிக்கே கூட வேகப்பட்ட வீடியோ நிறைய வெரைட்டி வெரைட்டி ஆஃப் வீடியோஸை பார்த்துருக்காப்ல. ஆனா மற்ற வீடியோக்கள் நம்பிக்கையை தரவில்லை. நம் வீடியோ வந்து நிச்சயமா நமக்கு சொல்யூஷன் இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த வீடியோ கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனப்பிரச்சனை மாற்றமே அடையல. முதல்ல திரும்ப திரும்ப செஞ்சாரு. ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செயல் அங்க ஃபர்ஸ்ட் இருந்துச்சு ரிப்பீட்டடா, ஆனா அது தப்புன்னு மனசுல யோசிச்சுச்சு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, செயலுடைய இது வந்து மனசுக்கு நாம திரும்ப திரும்ப செய்யறோங்கிறது பிடிக்கல. ரெண்டு பார்ட், பிசிக்கல் ஆக்ஷன் அது வந்து பிடிக்கலங்கிற மைண்ட் மென்டல் பார்ட் ரெண்டு. அடுத்தது அதை சரி பண்றதுக்காக போறதுல கடவுளை கும்பிடுறதுங்கிறது பிசிக்கல் பார்ட்டா மென்டல் பார்ட்டா? என்னை காப்பாத்துப்பா ஹெல்ப் பண்ணுப்பாங்கிறது என்ன பார்ட்? பிசிக்கல் பார்ட் அதுல ஒண்ணுமே கிடையாது. ஹெல்ப் தானே கேட்கறோம், எங்கிருந்து ஹெல்ப் கேட்போம்? மைண்ட்ல இருந்து தானே கேட்போம். அப்ப அந்த பிரச்சனை என்ன ஆகுது, பிசிக்கல்ல இருந்து டிராப் பண்ணிட்டு மைண்ட் வந்து இன்னும் பலம் அடைகிறது. பலம் அடைஞ்சு நம்பிக்கையை தரக்கூடிய கடவுளே வந்து நம்ம மைண்டு நம்பிக்கையை இழக்கிற மாதிரி, கடவுள் இழக்கல, கடவுளை தவிர சொல்ல, நம்ம எண்ணங்கள் அந்த மாதிரி விகாரமாக தோண்டி நம்ம நம்பிக்கையை இழக்க வைக்கிறது, மைண்ட் மறுபடியும் வைக்கும். அதுல இருந்து விடுபடலான்னு தியானம் பண்ணா, ஆக சேஞ்ச் ஆகல, திரும்ப திரும்ப நாம் ஒரு எட்டு கண்ட்ரோல் பண்றோம், அதை மீறி அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதை மீறி அதை நாம் ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு அமுத்துறோம், அதை தாண்டி அந்த விஷயம் போகுது. மறுபடியும் அதை அமுத்துறோம், அடுத்த கட்டத்தை தாண்டி போகுது. ஆக என்னன்னா, எவ்வளவு முயற்சி பண்ணி நாம திரும்ப திரும்ப ப்ரெஸ் பண்ணாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு மட்டும் நம்ம வரவே இல்லை. மாத்திரைய நம்புறோம் இல்லையா, எப்படியாச்சும் சரி பண்ணிடணும், ஜெயிக்கணும், வெற்றி கொள்ள வேண்டும், இதுதானே, இதுதான் பிரச்சனை. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு என்ன பண்றது, எப்படி இது வளருது, வளருது என்ன காரணம் தெரியணும்ல. இப்ப இவர் என்ன பண்ணாரு, திரும்ப திரும்ப செஞ்சாரா? அப்ப என்ன சொல்லுவாரு, நான் சரியில்லை, எனக்கு இந்த மாதிரி வர்றதுனால ஏற்படுறது குற்ற உணர்ச்சி, சரியா? அப்ப வந்து என்னுடைய பிசிக்கல் நான் திரும்ப திரும்ப செய்யற செயல் சரியில்லை, ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு மைண்ட் ரீதியா நினைக்கிறேன். அந்த பார்ட்ல அடுத்த கட்டத்தை அதை நோக்கி தள்ளுது. என்னன்னு, பிசிக்கலை பூரா விட்டுட்டு மென்டல் பலம் அடையுது, கடவுளை தப்பா நினைக்கிறது, தப்பா சரியில்லை. அது வந்து என்னடா கடவுளை பத்தி இப்படி தப்பு தப்பா என்ன, நாம் இருக்கிற நிலையை விட இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டோம் போல, இன்னும் கொஞ்சம் மோசமா போயிட்டோம் போல, மறுபடியும்
சேம் குற்ற உணர்ச்சி அமுக்கப்பட்டு அடுத்த கண்டிஷன்ல வீரியமாயிடுது. நான் சரியில்லைங்கிற உணர்வு அடுத்த கட்டத்தில் முத கட்டத்தில இருந்து அடுத்த கட்டத்துக்கு வீரியமாக்கப்படுகிறது, வீரியமாயிடுது, அமுக்குறோம், அதை தாண்டி அது ஃபோர்ஸ்ஃபுல் ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து தியானம் பண்றோம். என்ன என்னன்னு தியானம் பண்றதுடைய நோக்கம் என்ன? இந்த மாதிரி என்ன உணர்வுகள் வரக்கூடாது, கடவுளை பற்றி நிர்வாணமாக இருப்பதோ தப்பா இருக்கிற மாதிரியான எண்ணம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி மெடிடேஷன் பண்றேன். எண்ணங்கள் அதை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அந்த எண்ணம் பல மடங்காக பீரிட்டு வருகிறது. அப்புறம் ஆழ்மனப்பதிவு என்னென்னமோ சொல்றேன், சொல்லி போட்டு அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஒரு அமுத்தம் தரேன். அது அடுத்த கட்டத்துக்கு சேஞ்ச் ஆகுது. நீ இந்த கட்டத்துல அமுத்திட்டியா, இதுல இருந்து வர, அடுத்தது நீ என்ன நினைச்சிருப்ப, கடவுளை நம்பினியா, அங்க ஒரு ஆஃப், அடுத்தது உனக்கு நம்பிக்கை தெரியாது, யாரு பாசம் யார் மேல வச்சிருக்கிற, உங்க அம்மாவா, அங்க செக் வை, அவங்களே குத்தி குத்துறாப்பு எண்ணம், எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. மன துயரம் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரியான மனசுனால வர்ற கஷ்டம் எப்போ அப்படி, அதுக்கு தீர்வு தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க எல்லாம் முல்லா ஸ்டோரின்னு ஒரு கதை இருக்கு கேட்டிருக்கீங்களா? இதை வேற எதுக்கு சொல்லுவாங்க, பட் நான் அந்த கதையை இந்த சம்பவத்தோட இணைச்சு சொல்றேன். முல்லா அப்படிங்கிறவரு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு சொல்லிட்டு போறார். ஒரு பெரிய கடைக்கு போறார். அவரு வந்து இந்த சிங்குகள் மாதிரி ஒரு குடுமி வச்சு, அவர் ஒரு வித்தியாசமான ஸ்டைல், அவருடைய காஸ்டியூம் எப்பயுமே அவர் அந்த முல்லா வந்து அப்படிதான், கிட்டத்தட்ட ஒரு சிங்கினே கூட வச்சுக்கோங்களேன், ஒரு சர்தார்ஜின்னு கூட வச்சுக்கோங்க, ஒரு பேச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் கான்செப்ட், சர்தார்ஜின்னு வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். இந்த ஒரு கொண்டை போட்டு ஒரு இது துணி போட்டு கட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சர்தார்ஜி வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றாரு, போயிட்டு அந்த கடையில போய் அவர் என்ன வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கும். அவர் போயிட்டு இதை எனக்கு கொடுங்க, இந்த ஃப்ரிட்ஜ் என்ன விலைன்னு கேட்கிறாரு. உனக்கெல்லாம் ஃப்ரிட்ஜ் விற்கிறதா இல்லப்பா அப்படின்னு கிடைக்காது சொல்றாரு. சர்தார்ஜிக்கு ஒரே டென்ஷன், எத்தா எப்பா நான் தான் கேட்கற காசு தரேன்னு சொல்றேன்னேப்பா, என்ன உனக்கு பிரச்சனை, உனக்கெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜ் தரதா கிளம்பு அப்படின்றாரு. சர்தார்ஜிக்கு ஒரே டென்ஷன், என்ன நம்மளை இப்படி சொல்லிட்டான், சரின்னு சொல்லிட்டு கோபமா கடையை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தார், அவருக்கு வந்து நம்ம எப்படி நமக்கு தரம் போகலாம், அவங்கட்டியே அந்த பொருளை வாங்கி நம்ம யாருன்னு காமிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு முயற்சி. அடுத்த நாள் என்ன பண்றாரு, நம்ம நேற்று வந்துட்டு போனோங்கிறது அவனுக்கு தெரியும், இன்னைக்கு போனாலும் அவன் தரலன்னு தான் சொல்லுவான், அதனால வேற மாதிரி போகலான்னு சொல்லிட்டு காஸ்டியூமே டோட்டலா சேஞ்சு போறாரு. போய் அதே மாதிரியே அந்த சம்பந்தப்பட்ட பொருள்கிட்ட போய் நின்று எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வேணும், கடைக்காரன் நகரம், நேற்று தானே உனக்கு சொன்னேன் ஃப்ரிட்ஜ் தரமாட்டேன்னு சொன்னல, இன்னைக்கு வேற சொக்கா போட்டு வந்தா எனக்கு தெரியாதா, தரமாட்டேன் போயா அப்படின்னு சொல்றான். சர்தார்ஜிக்கு அதாவது பயங்கர டென்ஷன், எப்படா இவன், நான் எவ்வளவு தூரம் இதுக்கு மெனக்கட்டு வேலை செஞ்சு வந்தேன், அப்பயும் இவன் அழகா கண்டுபிடிச்சு நம்மள ஈஸியா பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து டோட்டலா வேற மாதிரி ஒரு காஸ்டியூம் அதுக்குன்னு சொல்லி சர்தார்ஜி தெருவில் நடந்து போறாரு. நடந்து போனா கூட சர்தார்ஜின்னு பலருக்கு தெரியவே இல்லை, அவருக்கு வளர்ந்து தெரிஞ்ச நண்பர்களுக்கு கூட அவர் அடையாளம் தெரியல, அந்த அளவுக்கு சேஞ்ச் பார்த்துட்டு, அப்பாடா இன்னைக்கு நம்மள வந்து அவன் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வராரு. வந்து அதே பொருள்கிட்ட போயிட்டு, எப்பா இந்த ஃப்ரிட்ஜ் கொடு, இந்த ஃப்ரிட்ஜ் என்ன வேலை அப்படிங்கிறாரு. நீ எப்படி வந்தீங்கனாலும் உனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் தரதா இல்லை, நீ கிளம்பி போயிட்டே இருக்கலாம், போயிட்டே அப்படின்னு சொல்றாங்க. சர்தார்ஜிக்கு மனசு உடஞ்சிருச்சு, என்னடா நானும் எப்படி எப்படியோ வித்த பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் முடியலையேன்னு சொல்லிட்டு
ஏப்பா எப்படி தாண்டா நீ கண்டுபிடிக்கிற எனக்கு, நீ என்னன்னா என்னதான் என்னன்னு சொல்றப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவன் சொல்றான், வாஷிங் மிஷினை ஃப்ரிட்ஜின்னு கேட்ட முத நாள், அது இல்லாம குடிமைக்கு நீ ஒரு இது கேட்டிருந்த, நீ உன் குடிமையும் சேஞ்ச் பண்ணல, வாஷிங் மிஷின் வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜின்னு தினமே அதே இதில் நீ வெவ்வேறையா ட்ரெஸ் மாத்திட்டு வந்தாலும் நீ கேட்டதெல்லாம் திரும்ப வாஷிங் மிஷின்லயே வந்து நின்றுட்டு அதே வாஷிங் மிஷின்ல இருந்து ஃப்ரிட்ஜு கொடுங்கன்னு சொல்லி கேட்ட. நீ வந்தங்க நீ அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதையை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணாலும் அடிப்படையில் எந்த மாற்றமும் மாறுபடவே இல்லை. என்னத்த வாஷிங் மிஷின் போயிட்டு ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜின்னு எத்தனை தடவை கேட்டாலும், இது வந்து இது நாம புரிச்சுக்கிறதுக்காக சொல்ல போற கதை தான், புரியுதா? நீங்க வந்து கதையோட மீனிங்க்கு போகாதீங்க, அது என்னத்துக்காக சொல்றோங்கிறத புரிஞ்சுங்க. இந்த குற்ற உணர்ச்சியும் நான் சரியில்லை என்று நினைக்கக்கூடிய எண்ணமும் நாம் அதை ஏதாவது ஒரு வகையில் அமுத்தி சரி பண்ணிடலாம்னு பண்றது பூராமே இந்த சர்தாஜி கதை மாதிரி தான். நாம எவ்வளவு போனாலும் அதை தாண்டி நம்ம மைண்ட் என்ன பண்ணிடுது, நீ இங்க வரையா இதுக்கு மேல, நீ இதுக்கு வரையா அதுக்கு மேல, இப்படி நம்மளை வந்து போட்டு தாக்கிருது. சரி அப்படின்னா, சரி இப்ப இதுக்கு என்னதான் சார் தீர்வு? ரைட்டு, பிரச்சனை எல்லாம் புரிஞ்சிச்சு. சரி பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? பிரச்சனையை பத்தி சொல்லிட்டீங்க, ஓகே, பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? பணம் தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, பொருட்கள் தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஈவன் மருந்துகள் கூட தீர்வு இல்லை. ஏன் மருந்துகள் தீர்வு இல்லை? மருந்துகள் என்பது, மனநோய்க்கு எடுக்கிற மருந்துகள் என்பது எங்க வேலை செய்யுது? மனது, அதாவது மனம் வந்து உடலோட இணையிறது, இணையும் போதுதான் கெமிக்கல் ரியாக்ஷனே ஜாயிண்ட் ஆகுது. அது எதுன்னு கேட்டீங்கன்னா, நரம்பு மண்டலம் வழியாகத்தான் மனம் என்பது தன்னுடைய தந்திகளை உடலுக்கு அனுப்பி செய்யற சேஞ்சஸ்க்கு பேரு தான் ரசாயன மாற்றம், கெமிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்றோம். அந்த சேஞ்சஸ் பார்ட்ல தான் வந்து மெடிசன் வேலை செய்யும். அங்கதான் ரசாயன ஆர்டிபிசியலா நம்ம என்ன பண்றோம், மருந்து உள்ள போட்டு தண்ணி ஊத்திக்கிறதுங்கும் போது செயற்கையாக ஒரு ரசாயனத்தை நம்ம உள் செலுத்துக்கிறோம். அதுக்கு அதனுடைய தன்மை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை செய்யும், அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடும், மறைஞ்சு போயிடும். மைண்ட ஒரு விஷயத்துக்கு டைவெர்ட் பண்ணி வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும், போயிடும். நீங்க மனதை கட்டுவதற்கு எதை செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் நிற்கும், பிறகு போயிடும். கொஞ்சம் தீர்வே அந்த கதை தான், கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். கதை சின்ன கதை தான். அது வந்து ஒரு அக்னி நட்சத்திர பீரியட். அக்னி நட்சத்திரம்னா தெரியுமா, ரோட்ல நடந்தா மயங்கி விழுந்துற அளவுக்கு இருக்கிற ஒரு வெயில் காலம். நல்ல வெயில் டைம்னா 12:00 உச்சி வெயில்னு சொல்லுவாங்க, சூரியன் நேரம் மேல வந்து அப்படியே அனல கக்கறாரு, அந்த மாதிரி ஒரு நிலை, சூழ்நிலை. ஓகேவா? நம்ம நாய் வந்து படுத்திருக்கிறது அப்படி ஏசியில ரெஸ்ட்ல தளர்வா திவ்யமா சாப்பிட்டு, அப்படி லேசா கூட அப்படி அப்படி நிதானமா சாப்பிட்டு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிற ஒரு நாய். இந்த நாய 12:00 வெயில்ல கொண்டு போய் நிறுத்துறோம், என்ன ஆகும் நாய்க்கு? என்ன ஆகும்? டென்ஷனு மண்டை ஏறுது. சூரியனை பார்த்து நாய்க்கு வந்தது பாருங்க டென்ஷன், சும்மா கொள்ளச்சி தள்ளுது. சூரியன் பயந்துட்டு ஒதுங்கிடுவாரா? நிச்சயமா ஒதுங்க மாட்டார். சூரியன் எங்க, நாய் எங்க?
இருந்தாலும் இது வந்து எப்படி என்ன நீ சுட்டு எரிக்கலாம்னு சொல்லி இந்த நாய் வந்து சூரியனை பார்த்து நாய் குலத்தால் நட்டம் சூரியனுக்கு அல்ல நாய்க்கு அப்படின்னா சரிதானா? இப்போ புரிந்து கொள்ள வேண்டியது சூரியனா நாயா? அப்படின்னா சூரியன் இல்லை. சூரியன் வந்து நமக்கும் இங்கதான், எல்லா ஜீவராசிக்கும் ஒரே சூரியன் தான். நாய் மாதிரி இங்க பல நாய்கள் இருக்கு, புரியுதுங்களா? நாய் குழைச்சி 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 டென்ஷன் ஆகி இதை கொண்டு போய் அடுத்து ஒரு ஏசி ரூம்ல வச்சு கண்ணாடியில் சூரியனை பார்த்தாலும் இது குலைக்குதுன்னு வச்சுக்கிங்க. எப்படி எவ்வளோ வசதி வாய்ப்பு என்னத்தை வச்சாலும் சூரியனை பார்த்து குலைச்சி தீர்வட அடைய முடியாதுங்கிறத எது புரிஞ்சுக்கணும்? நாய் தான் விளக்கி கொள்ள வேண்டும், சூரியனுக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாது. அதை போல சூரியன் இயக்கம் என்ன இயக்கம்? நண்பர்களே, இந்த கதையை புரிஞ்சுங்க, கான்செப்ட் புரியறதுக்காக தான் இதை பேசுறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கிங்க. சூரியன் எப்பேற்பட்ட இயக்கம்? பொது இயக்கம், எல்லாருக்குமான காமனான விஷயம். அது வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு பேர் இயக்கம். சூரியன் நம்ம இங்க பார்க்கலாம், அமெரிக்காவில் இருக்கிறவங்க அதாவது அந்த ஒரு டைம்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த சூரியனை பார்க்கலாம், அத்தனை பேரோடையும் அது தொடர்புல இருக்குது. அது மாதிரி அது வந்து நம்ம மனதின் இயக்கம், இயற்கையான இயக்கம். அந்த இயக்கத்தை சரி பண்ணணும், அது என்ன பிரச்சனை பண்ணுது, அதுதான் பிரச்சனைன்னு சொல்லி எது கத்துது? இந்த நாய் கத்துது. இப்ப குலைச்சி ஒரு முடிவுக்கு வந்து சூரியனை பார்த்து குலைக்கிறதுனால நட்டம் நமக்கோ தவிர சூரியனுக்கு இல்லைங்கிறத சூரியன் புரிந்து கொள்ள தேவையில்லை, நாய் தான் விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாய் வேற யாரும் இல்லை நண்பர்களே, நம்ம தவறாகவும் சொல்ல, இதெல்லாம் நான் சொல்ற நோக்கம் எல்லாம் நீங்க எளிமையாக புரிந்து கொள்ள வேணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக நம்ம திரும்ப பேசுறேன். இதைத்தான் அவருக்கு தீர்வாகவும் சொன்னேன், புரியுதா? இப்படி சொன்ன உடனே அந்த தம்பி பழிச்சுன்னு புரிஞ்சுக்கிட்ட. ஓகே ஓகே ஓகே, நான் முதல்ல திரும்ப திரும்ப என்னுடைய மனம் வந்து ஒரு செயலை செஞ்சேன், அப்ப என் மனசு வந்து நான் சரியில்லை, நீ தப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லிச்சு. நான் என்ன பண்ணேன்? நாம தானே டாக், அந்த விஷயம்தான் சூரியன், புரியுதுல்ல? அதை அது போகல விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நாம என்ன பண்ணோம், சூரியனை வந்து டீல் பண்ற வேலை நமக்கு கிடையாது. நாம வேணா வீட்டுக்குள்ள போய்க்கணும், நிழல்ல நின்னுக்கணுமோ தவிர சூரியனை மறைப்பது நம் கைவசம் இல்லாத வேலை. முதல்ல நம்ம முடிவுக்கு வந்துடுவோம், சூரியன்ல இருந்து நம்மளை நாம வந்து என்ன சொல்றது, ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னா ஒரு வீட்டுக்குள்ள போய்க்கலாம், ஒரு நிழலுக்கு போய்க்கலாம், இதுதான் சாத்தியமோ தவிர சூரியன் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து இயற்கையின் இயக்கம், அந்த இயக்கத்துக்கும் நம்மளை நாம தற்காத்துக்கிறதுக்கு நாமளா செஞ்சுக்கிறது செயற்கை இயக்கம். ஒரு வீடு ஒரு நிழல் கழியில போய் நின்றுக்கிறதுலாம் நம்ம அறிவை பயன்படுத்தி செஞ்சுக்கிறது. அது மாதிரி இவருக்குள்ள அந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப சுழண்டுச்சு. இவர் என்ன பண்ணாரு, தான் சரியில்லை, குற்ற உணர்ச்சி அடைஞ்சாரு. அப்ப என்ன பண்றாரு, மறுபடியும் போட்டாரு இந்த டாக் சூரியன்கிட்ட போட்ட மாதிரி தன்னுடைய மனசு கிட்ட அந்த இயற்கையான தாமாக நடைபெறக்கூடிய இயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த முழு மைண்ட், டோட்டல் மைண்ட், நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதி, அதோட இயக்கத்தை என்ன பண்ணு நினைச்சாரு, அமைக்கு சரிபடுத்திடலாம்னு ஒரு முயற்சி எடுத்தார். அது என்ன பண்ணுச்சு, இவரை சரியில்லை நீ தப்பா இருக்கிறன்னு திரும்ப காமிச்சிச்சு. மறுபடியும் இவர் என்ன பண்றாரு, எகேன்ஸ்ட் எடுத்து எப்படியாச்சும் இதுக்கு ஒரு தீர்வு போலான்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி கடவுளை நம்புறாரு, கடவுளை போய் கும்பிடுறாரு. அங்க போனா கடவுளையே தப்பா காமிக்குது, கடவுளையே நிர்வாணப்படுத்துது, மறுபடியும் பிரச்சனை. தியானம் பண்றாரு, மறுபடியும் பிரச்சனை. ஆழ்மன பதிவுக்கு போறாரு, மறுபடியும் பிரச்சனை. இதையெல்லாம் தாண்டி மறுபடியும் போனா அம்மா அப்பா மேல அம்மாவே கத்தியில குத்துறாரு. யோசிச்சு பாருங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த திரும்ப 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 திரும்ப
கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரிதான், சூரியனை எடுத்து நாய் குலைச்ச மாதிரி குலைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நட்டம் நமக்குத்தானே தவிர சூரியனுக்கு இல்லை. அப்ப என்னன்னா, அதுல இருந்து எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு வாழ கத்துக்கணுங்கிறதான் நம்ம கத்துக்க வேண்டிய மெத்தேடு. நம்மளுடைய எந்த விஷயமாக பிரச்சனையை நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை ஓசிட்டின்னு வச்சுக்கோங்க, அதை சூரியன் வச்சுக்கோங்க, அதை எதிர்த்து நாம் போடும் சண்டை தான் தொடர்ந்து அந்த பிரச்சனையை தக்க வச்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்றேன். அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம வளர்த்தி கொண்டே போகிறது அப்படிங்கிறத அவருக்கு புரிய வச்ச. சூப்பர் சார், நல்லா புரிஞ்சிருந்தார், நீங்களும் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட கேட்டேன், தம்பி புரிஞ்சுக்கிட்டீங்க, ரைட்டு, இப்ப அடுத்தது சூரியனை பார்த்து நாய் குலைக்கவே குலைக்காதா? குலைக்கும், தெரியாம கொஞ்ச நேரம் குலைக்கும், குலைச்சு ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னா சரி அது ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு. அது மாதிரி நாம விடுபட்டுட்டோம் அப்படின்னாக்க குலைச்சு பிரயோஜனம் இல்லைங்கிற முடிவுக்கு தான் வரணும். அதுக்காண்டி ஒருத்தர் கமெண்ட் போட்டது ரொம்ப சந்தோஷம். அதனால நம்ம வந்து இங்க புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு மேட்ரு தான், நமக்கு இருக்கிற ஓசிடி எல்லாமே சூரியன் மாதிரி, அதை ஜெயிக்கணும்னு அதை எதுக்கிறது தான் நாய் பண்ற குலைக்கிற முயற்சி. அதுக்கெல்லாம் அங்க கார் எட்டுறது கூட வேலை இல்லை. புரியுதுங்களா? நாம் இதை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி கூட அது இருந்துட்டு போட்டோம். நாம் வந்து மனசை நிர்வாகம் பண்ண தேவையில்லை, மனம் அப்படி காட்டுறதை நிர்வாகம் பண்ண தேவையில்லை, அது வந்து தாமாக நடைபெறக்கூடிய இயற்கையின் இயக்கம், மனோ இயக்கம், அதுல நமக்கு வேலை இல்லை அப்படின்னு நாய் குலைச்சி ஒரு முடிவுக்கு வந்து இனி குலைக்க தேவையில்லைன்னு வருது பார்த்தீங்களா? அதை மாதிரி நாம் புரிந்து கொண்டு, நம்ம அறிவுங்கிற நாய் புரிந்து கொண்டு, நன்றிகளே தவறா சொல்ற நினைச்ச கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்காக பேசுறேன், என்னடா நாய் நாயின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஏதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் பேசுறேன். புரியுதா? அதாவது ஈஸியா இந்த ஸ்டோரியில இருந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக பேசுறேன். புரியுதா? அந்த நாய் முடிவுக்கு வரணும். அத போல நம்மளுடைய அறிவு வந்து இந்த இயற்கையான மனோ இயக்கங்கிறதுக்கும் நமக்கும் என்ன இல்லை, அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. அதோட நம்ம வந்து நம்ம டீல் பண்ணவே முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ற சக்தி எல்லாம் நமக்கு அறவே இல்லை. நாய் வந்து சூரியனை கண்ட்ரோல் பண்ணணும், என்னை இப்படி சுட்டு எரிக்காதான் நாய் பேசுனா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? அப்ப நம்மளே சொல்லுவேன், ஏ இப்ப என் கத்திட்டு இருக்கிறியா, முட்டாளா இருக்கியா, போய் வேலை பாருன்னு சொல்லுவோமா? சொல்லுவோம். இதை போல நாம வந்து நம்ம ஓசிடி பிரச்சனைக்கு நம்ம டென்ஷன் ஆகிக்க தேவை. அப்படி நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா, சரி அப்படி விளங்கிக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நண்பர்களே சூரியன் இப்பயும் வந்துகிட்டு தான் இருக்குது, நம்ம வாழல, எல்லாரும் சூரியனை போய் நின்றுட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்களா, கொடை பிடிச்சிக்கிறோம், நம்ம வாழலையா? ஒண்ணும் இல்லை, ஒரு ஓலை எடுத்து போட்டீங்கன்னா போதும், எவ்வளவு வெயில் நம்மள ஒண்ணும் பண்றது இல்லை, சிம்பிள் இருக்கா இல்லையா? ஒரு ஒரு என்னது தென்னை ஓலை ஒண்ணு பின்னி, நீங்க ஒண்ணும் இல்லை இவ்வளவு பெரிய வெயில் இருக்கட்டும், அதுல வந்து ஒரு தென்னை ஓலை போட்டு ரெண்டு குச்சி மூணு குச்சி போட்டு பாருங்க, ஒரு அம்மா வயசான ஆயா 80 வயசு ஆயா வந்து அந்த ஒரே ஒரு படல் பின்னி ரெண்டு கோல் வச்சுட்டு எல்லா பழமும் போட்டு வித்துக்கிட்டு இருக்கோம், குச்சி வெயில் பிரமாதமா விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வெயில் தாக்கத்துல இருந்து அந்த ஆயா கத்துருக்குது இல்ல, ஆயா வெயில எதிர்த்துச்சா இல்ல வெயில வாழ வெயில்ல தான் எப்படி வாழுவதுங்கிற கலைய கத்துக்கிச்சா? இதுதான் புரிதல், புரிஞ்சுக்கிறது தான் அறிவு. மருந்து மாத்திரை உதவாது, வாழ்க்கை வசதி உதவாது, பொருளாதாரம் உதவாது, எதுவுமே உதவாது. எத்தனை கோடிகள் உங்களுக்கு கொட்டி கொடுத்தாலும் உங்கள் மன துயரத்தை போக்கவே முடியாது. ஒரே ஒரு வழி என்னங்க, புரிந்து கொள்ளுதல்.
நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சோ அது மாதிரி நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத தவிர வேற எந்த வழியும் உதவாது. மாத்திரை தான் சேர்த்தி போட்டாகும், டைவர்ட் தான் பண்ணிக்கணும், எது போனாலும் தீர்வு இல்லை. புரியுதுங்களா? இயற்கை எப்பயுமே சொல்லுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மை நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடியே வந்து வேப்ப மரத்தை வந்து நிறைய வெய்ய காலத்தெல்லாம் கூட பாருங்க வேப்ப மரம் நல்லா இருக்கும், தண்ணியே இல்லாத காலத்து கூட வேப்ப மரம் நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு அம்மை நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு உதவுறதுக்காக இயற்கை வந்து அப்படி ஒரு படைச்சிருக்கணும். அது மாதிரி எதிர்கால மனிதகுலம் சின்ன வயசு பையன் 16-15 வயசுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு படாத துன்பம், உலகமே இதுக்கு தீர்வு தெரியாம தடுமாறிட்டு இருக்குது. எந்த விஞ்ஞான அறிவும் உதவி செய்யல, எந்த மனோ தத்துவ அறிவும் யூஸ் ஆகல. நான் எதையும் குறை சொல்ல நண்பர்களே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, மனோ தத்துவ பயிற்சி பிரகாரம் மனதை முயற்சி பண்ணி கட்டுப்படுத்துற எந்த முயற்சியும் உதவி செய்யவில்லை. எல்லா வகையிலும் ஆய்வு பண்ணியாச்சு, எல்லா வகையிலும் ஆராய்ச்சி பண்ணியாச்சு. த கிரேட் சொல்யூஷன் ஒன்னே ஒண்ணு, மனித குலம் அடுத்தது இதுதான் சிக்கி தவிக்க போகுது, இதுக்கு ஒரு தீர்வு வேணும்ல. எப்படி அம்ம நோய்க்கு வந்து வேப்பந்தலை வந்துச்சோ, மாரியம் அதாவது சக்தின்னு சொல்லுவாங்க, அம்மன் வேப்பந்தலையை வந்து என்ன சொல்லுவாங்க, நம்மளை காப்பாத்த வந்த ஒரு அம்மா மாதிரி ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க. அதை போல நம்ம இந்த ஓசிடிங்கிற மனப்பிரச்சனையிலிருந்து நம்ம காப்பாத்துறதுக்காக, மனித குலத்தை மீட்டு எடுப்பதற்காக இயற்கை அளித்த கொடைதான் ஸ்ரீ பகவத் ஐயா தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, தன்னுடைய வாழ்க்கையே முழுக்க இந்த ஒரு கண்டுபிடிப்புக்காக. இத ஒண்ண தவிர வேற சிந்தனை இல்லாம எத்தனையோ சம்பாதிச்சிருந்திருக்கலாம், ஜட்ஜி ஆயிருந்திருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருந்திருக்கலாம், இதை என்னன்னு பாக்குறத தவிர வேற வேலை இல்லை. எத்தனை நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும், யோசனை பண்ணி பாருங்க. நம்ம சந்திக்கிறோம்ல எத்தனை ஸ்ட்ரகிள், சனி ஞாயிறான கிளம்பி பேர் வரும், சனி ஞாயிறு ரெண்டு நாள் ஜட்ஜி போஸ்ட் வந்திருக்கு வேணான்ட்டாரோ, ஏன் ஜட்ஜி போஸ்ட்னா ஈஸியா வெளியே போக முடியாது, வக்கீலா இருந்தா நம்ம வந்து டைம் கிடைக்கும் போதுல நம்ம இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணலாம், ரிசர்ச் பண்ணலாம், பாபநாசன் போயிடுறாங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்றாங்க, எல்லா முயற்சியும் பண்ணி 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 தோத்து 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 நாய் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிப்பாருங்க. ஐயா நீங்க கேட்டீங்க சொல்லு, முட்டி மோதி மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்ததுதான் மிச்சம்னு சொல்லிப்பாரு, படாத பாடுபட்டு அடி வாங்கிதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குழச்சி குழச்சி கத்தி கத்தி புரோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் வந்தாவும், வேற வழியே கிடையாது. ஆனா புரிதல் ஒன்று மட்டும்தான் விடை தீர்வு, இதை தவிர வேற சொல்யூஷனே கிடையாது. நீங்க எத்தனை காலம் முயற்சி பண்ணாலும் இதை தவிர வேற தீர்வும் கிடையாது. ஓசிடிக்கான ஆணிவேர் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையான இயக்கம் ஓசிடி பிரச்சனை, அதை சரி பண்றேன்னு அறிவெடுக்கிற அத்தனை முயற்சியும் நமக்கு ஏற்படுத்துறது குற்ற உணர்ச்சியும் நான் சரியில்லை என்கின்ற எண்ணமும். திரும்ப 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 என்னுடைய மனதை நான் சரி பண்ணுவதற்கு அடக்குவதை தொடர்ந்து என்னுடைய அறிவு செய்யுது, அதை தாண்டி என்னுடைய மனம் பல்வேறு வகையில அறிவை டேக்கிள் பண்ணுது. அறிவுதான் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாய்தான் புரிந்து கொள்ள வேண்டும், சூரியனை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாய்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் நான் ஓசிடிக்கு சொல்லுகிற ஃபைனலான சொல்யூஷன். தயவு செஞ்சு இந்த ஆங்கிள் உங்க பிரச்சனை என்னவா கூட இருக்கட்டும், சொல்ல முடியறதா இருக்கலாம், சொல்றதுக்கே முடியாத பலசாக இருக்கலாம், ஆனா தீர்வு இது மட்டும்தான். நீங்க உங்களுக்குள்ளதான் இதை வந்து நாம சொன்னதை சப்ஸ்டியூட் பண்ணி பொருத்தி பார்த்து நீங்க முடிவுக்கு வாங்க. ஒரு பிரச்சனையோட மரத்தோட ஆணி வேற கட் பண்ணிட்டா மரத்தை சாச்சிடலாம். ஓசிடியோட பிரச்சனை என்னன்னா அதை எதுக்கிறது தான்.
புதைச்சேடு கேள்விப்பட்டீங்கல்ல. புதைச்சேருனா என்ன? காலை விட்டுட்டோம்னா கீழே வந்து தட்டுப்படாது, ஆட்டி தப்பிக்கலாம் நினைச்சா உள்ள போயிட்டே இருக்கும். காலை ஆட்டினா இருக்கிற நிலையிலிருந்து கீழே போகும். அப்ப ஆட்டுவோமா? ஆட்டுறது தப்பிக்கிறதுக்காக முயற்சி, ஆனா ஆட்ட ஆட்ட உள்ள போயிட்டு. இப்படித்தான் நம்ம ஓசியிலிருந்து வெற்றி கொள்ள நினைப்பதும் இப்படித்தான். நேரடியாக நம்மால் வெற்றி கொள்ளவே முடியாது. நம்மளால எதுக்குற சக்தி இல்லைன்னு விட்டுட்டு நீங்க போங்க. அப்படி போனால் எந்த எண்ணம் தான் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எந்த எண்ணம் உணர்வும் நீடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எப்பேற்பட்ட விஷயமும் என்ன ஆயிடுது, தன்னால போயிடுது. உடனே என்னைக்கு எனக்கு தீர்வோம் தீர்வாகும், 32 நாள் 43 நிமிஷம் தீர்வாயிரும் நான் சொல்ல முடியாது. நீங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னா மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க மாத்திரையோட அளவை என்ன பண்ணணும், 2 மாத்திரை எடுத்துக்கிறேன்னா 1.5 மாத்திரை பண்ணி பாருங்க, பிறகு 1 மாத்திரை பாருங்க. இந்த புரிதல் பிரகாரம் நீங்க வந்து உங்களுடைய மனசு இயக்கத்தை பார்க்க தொடங்க. அந்த மாத்திரையெல்லாம் வந்து தவறு சொல்ல, எல்லாமே சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஆக இந்த புரிதலில் புரிந்து கொண்டு நீங்கள் பயணிக்கிற போது இதை தவிர வேற தீர்வே இல்லை நண்பர்களே, புரிஞ்சுங்க. நம்மளை மீட்டெடுப்பவர் உடைய கண்டுபிடிப்பு இது, இது மட்டும்தான் தீர்வு. இன்னைக்கு இது தெரியாம இருக்கலாம், பட் உலக மக்களின் ஒட்டுமொத்த மனப்பிரச்சனைக்குமான ஆணிவேரான தீர்வு பகவத்தையாவுடைய இந்த புரிதல்ங்கிற மாபெரும் கண்டுபிடிப்பு. அதுக்கான தீர்வு தான் ஓசிடிக்கான தீர்வு அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்தை நான் முடிவு கொண்டு வரேன். இப்ப வர்ற வாரம் ஒரு கேம்ப் போடுறோம், 24, 25, 26 வாய்ப்பு உள்ளவர்கள். இன்னும் ரொம்ப கம்மி சீட்ஸ் தான் இருக்கு, ஒரு 3-4 தான் இருக்கு. யாரு வர வாய்ப்பு இருக்குதோ வாங்க வந்து கலந்துக்குங்க, இல்ல தகுதியானவர்களுக்கு சொல்லி அனுப்புங்க. அவங்க லைஃபுக்கு நீங்க செய்யற ஒரு மாற்றமாக சரியா. இப்ப நான் என்ன சொல்றேன், இது சம்பந்தமாக கேள்வி யாராவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் மத்தவங்களுக்கு உதவுற மாதிரி அடிப்படையில யாராவது சொல்ல விரும்புனீங்கன்னா தயவு செஞ்சு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கால நேரத்தை கருதியில் கொண்டு டக்குன்னு வாங்க, ரொம்ப நேரம் எடுக்க வேண்டாம். ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். சுரேன் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. தம்பி சுரேன் வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன், நீங்க பேசலாம். ஐயா வணக்கம் சுரேன். வணக்கம் சுரேன், வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்க வந்ததில் எனக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. டைம் வர்க் எல்லாம் வெள்ளனே முடிச்சிட்டு இங்க வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசுங்களேன் சுரேன். ஐயா சொன்ன மாதிரி அந்த சுரேன், நான் ஒரு அறிமுகப்படுத்திட்டுமா? ஒன்னும் தப்பு இல்லையே, சொல்லலாம் தானே. சொல்லுங்க சொல்லுங்க. சார், நான் ஒரு ஓசிடி அன்பர் அப்படின்னு சொன்னல, அவரு வேற யாரும் இல்ல, இப்ப பேசுற சுரேன் தான். இவர் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிறாங்க, சாரி ஸ்ரீலங்காவில இருக்கிறாங்க. எப்படி இவங்க ஓசிடியால பாதிக்கப்பட்டாங்க, எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி வெளியே வந்தாங்கிறதுதான் திரு சுரேன் அவர்கள் சொல்லுவாங்க. எதுக்காக இதை நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல பேருங்க ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்குது. இப்ப இந்த தம்பியோடைய பெருந்தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இன்னைக்கு பேசணும்னு என்ன சொன்னாரு, சார் கண்டிப்பா நான் பேசுறேன் சார், இதுல ஒன்னும் தப்பு இல்லை சார், 4 பேர் நல்லா இருக்கணும், இது தவிர வேற என்ன சார் செய்ய முடியும். என் கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது பாக்குற சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்தா எனக்கு மனசுக்கு அவ்வளவு வேதனையா இருக்குதுன்னு அவருடைய ஆதங்கத்தை தெரிவிச்சார். அது மட்டும் இல்ல பாருங்க, எவ்வளவு தூரம் ஒரு நம்ம இன்னொருத்தருக்கு இந்த இதுல தீர்வு கிடைச்சிருக்குதுங்கிறத வந்து அவரு ஒரு சொல்யூஷனா ஒருத்தனுக்கு ஒரு நம்பிக்கை விதைச்சு அவனை வந்து மைண்ட்ல இருந்து ஃப்ரீ பண்ணுன்னு நினைச்சிருக்காரு. அந்த வகையில சுரேனுக்கு எனது பணிவான வணக்கம். வாங்க சுரேன் பேசுங்க. வணக்கம் ஐயா, நன்றி ஐயா. உங்களோட வீடியோ பார்க்க கிடைச்சது, உங்களோட பேச கிடைச்சது. நான் வந்து இலங்கை இருந்து, என் பேர் சுரேன், இலங்கை வந்து. நான் ஓசிடியில வந்து ஒரு 2 வருஷம் ஒரு கடவுள் சம்பந்தமா ஒரு தப்பான உணர்வு வந்து ஒரு 1 வருஷம், அதுக்கப்புறம்
ஐயா சொன்ன மாதிரி அந்த கத்தியை எடுத்து என்ன நானே என்ன செஞ்சுக்கிறோம் ஐயா, அதை நான் அதை ஐயா கிட்ட சொல்லல. நீங்க பேசுங்க, உங்க ஓன் பிரியத்தில் நீங்க பேசுங்க சுரேன். ஐயா வந்து இது என்ன நானும் என்ன செஞ்சுக்கிறோம், பக்கத்துல இருக்க இல்லாட்டி எனக்கு என்னாச்சும் நடந்துருமோ, எனக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருமோ, இல்லாட்டி நான் இப்ப மத்தவங்களை என்னாச்சும் செஞ்சிருவானோ, இல்லாட்டி மத்தவங்க மேல எனக்கு தப்பான தாட் வந்துடும் அப்படிங்கிறக்குள்ள நான் வந்து என்ன செஞ்சிட்டேன்னா, சரி நம்ம வந்து இது வந்து எனக்கே தெரியாம ரொம்ப நாளா இருந்திருக்கு, இது எனக்கு அப்ப தெரியாதயா, ரொம்ப நாளா இருந்தோன்னே எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. சரி இது கொஞ்சம் வந்து நீங்க இது வந்து யாரும் இதை பார்த்து இப்படிலாம் இப்படிலாம் வருமா அப்படின்னு சொல்லி இங்க நம்மளுக்கும் வந்துருமோ அப்படின்னு நீங்க எல்லாம் பயப்படக்கூடாது. இது வந்து ஒண்ணுமே இல்லை, நான் அதை சொல்லிடுறேன் கண்டிப்பா, ஏன்னா அது நம்மளுக்கு இது வந்துருமா அப்படின்னா இல்லாம ஒண்ணுமே இல்லை. நான் வந்துதான் நான் இன்னைக்கு கதச்சிக்கிட்டு இருக்கேன் இதுல இருந்து. நான் வந்து ஐயா சொல்லணும்னா, போன வருஷம் ஒரு டிசம்பர்ல இருந்து ஒரு ஜனவரி பிப்ரவரி டைம் வரைக்கும் நான் பட்ட பாடு யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. ஓசிடின்னு சொன்னா எப்படின்னா ஒரு உச்சம்னா சொல்லணும், ஒரு உச்சத்தின் உச்சம், முடிஞ்சு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உச்சம் அப்படி போயிட்டேங்க சொல்லணும். அப்படியே முடியாத ஒரு கட்டம், இன்னமும் எனக்கு நடந்துருச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி ஒண்ணுமே செய்யலாது அப்படிங்கிற ஒரு தற்கொலை உணர்வா அது இதுன்னு நிறைய வந்துருச்சு. அப்படியே ஒரு மூணு நாலு மாதம் கடந்து போகக்குள்ளதான் ஐயாவோட நான் சொன்னேன், ஐயாவுக்கு 2020 அவர் இதை பத்தி வீடியோ போட்டிருந்தாங்க, நான் பார்க்கல தற்செயலா. யூடியூப்ல வந்து நான் பார்க்காத வீடியோவே இல்லை, ஓசிடி சம்பந்தமா பார்க்காத வீடியோ இல்லை. ஒரு பக்கத்துல வந்து ஒரு இந்தியாவில ஒரு டாக்டர் டாக்டரோட இது ட்ரீட்மெண்ட்ஸ் அவர் சொன்னாரு, இல்லை நீங்க கண்டிப்பா நீங்க டாக்டரை போய் பாருங்கன்னு. நான் வந்து அது ஐயா கிட்ட சொல்லல, நான் டாக்டரை போய் பார்த்தோன்னு அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு யாரோ சூனியம் செஞ்சிருக்காங்க. எனக்கு வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன இது நான் வந்து நான் எதுக்கு வந்திருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆன்சிட்டி அப்படின்னா பய உணர்வு, அதுக்கு வந்து மருந்து கொடுத்தாரு. மருந்து கொடுத்தோன்னு நான் ஒரு மருந்து கொடுத்தோன்னே அந்த மருந்து குடிச்சு எனக்கு பெரிய சக்சஸ் இல்லை. அப்ப இருந்தாலும் அந்த மருந்து பட்டி நான் என்ன செஞ்சேன்னா, ஓகே இது அது கொஞ்சம் நீ விடுபடுற மாதிரி எனக்கு இருந்துச்சு என்னன்னா, நான் கொஞ்சம் யோகா அதுகள் இருந்தேன். அப்ப அந்த ரமண பவான் இதுவும் கொஞ்சம் புக்கெல்லாம் படிச்சனால கொஞ்சம் அப்படி இருக்கும்போது மறுபடியும் நான் இப்ப போனேன், இல்ல இது கொஞ்சம் நிக்கம் இருக்கு நம்ம அப்படி போய் பார்ப்போம் அப்படின்னு போகும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நான் உண்மை சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வருது, எனக்கு இப்படி ஒரு பய உணர்வு வருது, நான் என்னாச்சும் செஞ்சிருவோம்னு பயம் வருது. அவர் என்ன சொன்னாருன்னா, ஐயோ இது உங்களுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு இதா, ஐயோ இது வந்து உடனடியா பாக்கணும், இது வந்து உச்சகட்டம்ன்றாரு. எனக்கு அந்த டைம் வந்து எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சுன்னு, வேற ஒண்ணுமோ ஆயிடுச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இது வந்து ஓகே இப்ப நம்ம சொன்னோன்னே அவர் பயந்துட்டாரு, எனக்கு இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் போயிட்டு பாருங்க அப்படின்னு ஒரு லேடி டாக்டர் அவங்களை போய் பார்த்தோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஒண்ணும் இல்லை, இது வந்து சில சமயம் நீங்க ரொம்ப தனிமையில் இருக்கனால வருது அப்படிங்கிற இதுல நான் எல்லாம் சொல்றேன், நான் இப்ப யோகாலாம் பண்றேன், நான் வந்து இது சம்பந்தமா இப்ப இதெல்லாம் சாதாரணமா வந்துட்டு போற எண்ணங்கள் தான் அப்படிங்கிற எனக்கு ஒரு சின்ன புரிதல் வருது, நான் வீடியோ பார்த்தேன்னு அதெல்லாம் ஒரு கேட்கல. தட ஒரு பெரிய ரிசிப்ட் எடுத்து இது ஓசிடி இவருக்கு இந்த மாதிரி இது வருது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மருந்து எடுத்து கொடுத்தாரு, நைட்டுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் போடுங்க காலையில இது போடுங்க. அப்புறம் வந்து இது ஒரு 1 week அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும்னாரு. சரி நானும் எடுத்தேன், 1 month மாதிரி எடுத்தேன், எந்த பயனுமே இல்லை. இப்ப எப்படி நம்ம டாக்டரை போய் எப்படி கண்டுக்கிறது அப்படிங்கிற அந்த டைம்ல இந்த வீடியோவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு நான் ஐயா சொன்னேன், ஒரு 3 months முன்னுக்கு, ஒரு 3-4 months முன்னுக்கு இந்த வீடியோ பத்தி நான் எப்படி ஓகே இது வந்து ஒண்ணுமே இல்லை, இது வந்து தானா தோன்றி மறையுது அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இப்ப நான் இதுக்கு முன்னுக்கு நிறைய வீடியோ பார்த்தேன், வீடியோ புக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, யாரும் சொன்னதும் தப்பு இல்லை. ஓசோவா இருக்கட்டும், ரமண பகவானா இருக்கட்டும், எல்லாருமே சொன்னாங்க, எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியலையா, அது மட்டும் எனக்கு புரிஞ்சு. என்னவோ சொல்றாங்க நல்லதுதான் சொல்றாங்க தேவையானது, ஆனா நமக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இங்க வந்து இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான், ரைட் எல்லாமே இவங்க இதைத்தான் சொல்றாங்க, அத வந்து இவங்க சொன்னத வெளிய இவங்க அது அதுக்கு கீழ இருந்து வெளிய சொல்றவங்க சரியா சொல்லல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா அது வந்து இது மேல நீங்க ஆர்வம் காட்டவே தேவையில்ல அப்படின்னா, நான் ஒரு இது சொல்லணும்னா என்னன்னா, நீங்க எண்ணத்தின் மீதான ஆர்வத்தை நீங்க விட்டுட்டீங்கனாலே அது தானா போயிடும், இது இயற்கை தோன்றி மறைகிறது அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான், ஓ இவங்க எல்லாமே இதைத்தான் சொல்லியிருக்காங்க, நம்ம இவ்வளவு நாள் புரியாம இத கவனிக்கணும் அப்படின்னா, அதை என்னத்தை கவனிச்சு அதன் மேல நம்ம போக்கஸ் பண்ணி பண்ணி பண்ணியே
நம்ம வீரியமா நான் ஆக்கியிருக்கேன், இது இந்த எண்ணம் வந்து பயங்கர வீரியமா நான் ஆக்கிட்டேன். அது நான் ஐயா கிட்ட சொன்னேன், அந்த படம் சொல்லலாம் ஐயா, அந்த தனுஷோட படம் சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாமே ஓபனா பேசுங்க. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னுக்குதான் பார்த்தேன் படம், பேரும் 3 தான் படம். அதுல ஓசிடியில அவர் வந்து எப்படி வந்து எப்படி மாட்டி எப்படி இறந்து போறாரு அப்படிங்கிற ஒரு மாதிரி படம். அப்ப அந்த மாதிரி படம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு என்ன ஒரு உணர்வு இருக்கும், அப்ப இதுக்கு தீர்வே இல்லையா, இதுக்கு தீர்வே இல்லையா. அது வந்து ஐயா அதுல வந்து அந்த படத்துல வரும், ஒரு 6 மாசம் வரைக்கும் தான் அவரு போவாரு, என்னென்னமோ செய்வாரு, ஐயப்பனுக்கு இது போடுவாரு, எல்லாமே மாலை போட்டுருப்போம், மாலை போடுவாரு, என்னென்னமோ பண்ணுவாரு, சரியா 6 மாசத்துல இறந்துருவாரு. அப்ப இப்ப எனக்கு இந்த ஓசிடி தொடங்கி ஒரு 6 மாசம் வரக்குள்ள நான் யோசிப்பேன், ஒரு 5 மாசம் வந்துருச்சு, 1 மாசம் இருக்கு, 1 மாசத்துல எனக்கு வீரியம் ஆயிடும், உண்மையிலே அப்படி வீரியம் ஆயிரும், இது இவ்வளவுதான் காலம், இது வந்து இது படம் தான் இது அப்படின்னு ஐயோ. அப்புறம் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இது வந்து வெறும் படம் இறை தான், இந்த வந்து தோன்றுது. உண்மையிலே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்க தேவையில்லாத சில விஷயங்கள் நீங்க பார்க்கவே தேவையில்லைங்க, அது உண்மைதான்யா. வந்து நம்ம டிவில ஒரு பாக்குறோமோ அந்த நிகழ்வு நமக்குள்ள பதிஞ்சுதான் அது என்னமா வருது, அதுக்கு சும்மா ரியாக்ட் பண்றோம், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தவிர்த்து கொள்ளலாம். எனக்கு அந்த படத்தோட அந்த படத்தோட இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப காலம் எடுத்துச்சு, என்னன்னா முடியல, இது படம் தான் உண்மை, இந்த படம் எனக்கு ஓசிட்டா என்னன்னு தெரியாது, இப்படி ஒரு உணர்வு இங்கேதான் பாக்குற படத்துல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஐயாவோட முதன் நான் புக்குன்னு படிக்கல, அது வந்து PDF ஃபைல அனுப்பியிருக்கேன் அப்படின்னாரு. சிந்தனையும் ஆமா 28 நிமிஷம் உள்ள ஒரு சின்ன வீடியோ ஒண்ணு ஒருத்தர் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி அவரு பேசி போட்டிருந்தாரு. எனக்கு அப்படி ஒரு சொல்ல இல்லாத இருக்கு, ஏதோ பெரிய விடுதலை மாதிரி, ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னுக்கு இதுல இருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன புரிய வந்துச்சுன்னா, இப்ப இது மேல நம்ம எந்த போக்கஸுமே பண்ணக்கூடாது, அது வரட்டும் போகட்டும், இதுக்கு வந்து நம்ம இந்த அந்த வார டைம்ல கூட இது இது இயற்கை தான் அப்படின்னு நம்ம நினைச்சாலே அதுக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி தான், இது வரட்டும் போகட்டும், நம்மளுக்கு ஒரு இது இருக்கு, புரிதல் இருக்கு, இது வருது போகுது, இயற்கை ஒன்றும் செய்யலாது அப்படின்னு நம்ம வெளி புறப்பக்கமா பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே அது அது பாட்டுக்கு வர தொடங்கிச்சு. ஐயா கிட்ட நான் சொன்னேன் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு, ஆனா வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வருது அது பாட்டுக்கு அது வருது, நான் புறத்துல என்னோட வேலையை செய்யறேன், நான் வேலைக்கு நான் இப்ப மறந்து எடுக்கல, நான் ஐயா கேட்டேன் மறுபடியும் மறந்து நான் நிப்பாட்டிருக்கேன், என்னன்னா நான் முன்னெல்லாம் ஸ்லீப்பிங் டேப்லெட் கண்டிப்பா எடுப்பேன், அதை நிப்பாட்டிட்டேன் நான், இப்ப வந்து சும்மா போயிட்டு ஒரு ஓரத்துல அது ஐயா என்னன்னா எனக்கு வந்து தூக்கம் வர நானே கத்துக்கிட்டேன், என்னன்னா நான் யோகா பண்ணி பார்த்தேன், கொஞ்ச நாள் சொன்னாங்க நீங்க காலைல கண்டிப்பா 1 ஹவர் பண்ணுங்க, நைட்டுக்கு 1 ஹவர் பண்ணுங்கன்னு பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை, நைட்டுக்கு பண்ணா தூக்கம் வந்துச்சு, அதை நான் புடிச்சுக்கிட்டேன், யோகா பண்ணி பயன் யோகா பண்ண தூக்கம் வருது, ரைட்டு இது போகுது எனக்கு யோகா பண்ணும்போது. ஆமா அங்கனே உட்காந்துட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம் கண்ணை முண்டனா அப்படியே தூக்கம் கண்ணை சொல்லட்டிடும், காலையில ஒரு 8 ஹவர் சரி தூங்கிடுவேன் நல்லாவே, காலை போட்டாந்துச்சு அது என்ன வரும் அப்படின்னு. அப்புறம் தான் அந்த முந்தனாத்து நான் இன்னொருத்தர் ஐயாட சொன்னேன், அவரோட வீடியோ பார்த்தேன், அதுல வந்து இன்னும் அந்த கிளியரா இருக்கும் போது ஐயா கிட்ட உடனடியா நான் இவருக்கிட்ட ஐயா கிட்டே கதைக்கணும் அப்படின்னு நினைச்சேன், அவரோட நம்பர் இருந்துச்சு, இவரோட ஐயா கிட்ட கதைக்கணும்னு நினைச்சேன், ஏன்னா நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் ஐயா சொன்னீங்க, நான் இதுல இருந்து விடுபட்டு வந்தேன் எப்படி அப்படிங்கும் போது எனக்கும் அதே மாதிரி நடந்துச்சு, நான் இது உருப்படவே மாட்டேன், ஒண்ணுமே நடக்காது ஐயா அப்படிங்கிற ஒரு வெளியில போகவே பயப்படுவேன், போய் டாக்டர் சொல்லும் போது வெளியில போகவே எனக்கு ஒரு பயம், இருந்து இன்னொன்னு தனிமை, அதிகமா தனிமையில இருந்தேன், அந்த தனிமை வந்து அது இன்னும் பாதிப்பு, அது இன்னும் பாதிப்பு கொடுத்துட்டேயா, நான் அதுல இருந்து வெளியில வந்து இப்ப இதெல்லாம் ஒரு வந்ததே ஒரு மிகப்பெரிய இதுதான். இப்ப ரொம்பவே நல்லா இருக்கேன் ஐயா, நான் ஐயா கிட்ட கயச்சேன் காலையில் ரொம்பவே நல்லா இருக்கு, இந்த எதுவுமே இல்லை, எண்ணங்கள் வருது திடீர்னு நம்ம என்ன அறியாமலே அந்த எண்ணத்துக்குள்ள எல்லாத்துக்கும் சொல்றேன் ஐயா, நம்மள அறியாமலே அதுக்குள்ளே போயிடுவோம் திடீர்னு, ஏன்னா அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம், இது ஏன் எனக்கு வருது, சரி இது ஏன் யோசிக்கிறோம், இந்த எண்ணம் எனக்கு தானே வருது அப்படிங்கிற ஒரு ஒரு தப்பான மறுபடியும் உள்ளுக்கு போயிட்டு
எனக்கு இது வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாது, இது வரக்கூடாதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது அது வீரியம் ஆயிருது. சரி வர அது அது உள்ளுக்கு வருது, சரி வாங்க. அப்போ அது வந்தாலும் ஒண்ணுமே இல்ல, எந்த ரியாக்ஷனும் ஐயா அவரு பகவத்தைய சொன்ன மாதிரி எந்த ரியாக்ஷனுமே பண்ணாது. பேசாம இருங்க, வெளிப்புறத்துல உங்களுக்கு வேலை இருந்தா பாருங்க. நிறைய சொன்னாரு, நானும் சும்மா நான் நிறைய சும்மா கேம்ஸ் சரி விளையாடுவேன், சும்மா பாட்டு கேட்பேன். நான் ஐயா கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த குறிப்பிட்ட டைம்ல இருந்து ஒரு இந்த குறிப்பிட்ட டைம்ல தான் அது குறைய ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா இது இது வந்து என்ன சொல்லி ஆகணும், நிறைய பேருக்கு உதவியாங்க. நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டு இருக்க காலத்துல ஒரு திடீர்னு நாள் முழுவதும் இப்படி ஒரு பய உணர்வுலே இருப்பேன், என்னாச்சும் நடந்துருமோன்னு. அது அப்படியே குறைஞ்சிருச்சு. மார்னிங்ல இருந்து அப்படியே பகல் பகல் இருந்து நைட்டுக்கு ஒரு 1 hour மாதிரி ஒரு தாட்ஸ் வரும். அந்த இந்த 1 hour மாதிரி ஒரு பய உணர்வு கண்டிப்பா இருக்கும். அந்த டைம்ல நான் என்ன பாட்டு கேட்பேன், இது வர்றது சகஜம்தான், அப்பனாலும் உணர்வு வரும், இது ஒண்ணும் செய்யலாது, வந்ததும் மறையதான் போகுது. நம்ம ஒரு சின்ன கேம்ஸ் விளையாடுவோம், சும்மா ஒரு படம் பார்ப்போம், என்னாச்சும் ஒரு நகைச்சுவை ஐயா சொன்ன மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சும்மா கண்ணை மூடி யோகாங்கிற பேர்ல என்னாச்சும் இது பண்ணிட்டு, இல்லாட்டி சும்மா ஏதாச்சும் யூடியூப்ல சும்மா ஷார்ட் ஃபிலிம் ஏதாச்சும் படம் பார்த்தேன்னா அப்படியே ஒரு தூக்கம் வந்துடும், தூங்கிடுவேன். இதுதான் என்னோட புரிதல். என்னன்னா ஐயா இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு நம்மளும் நினைச்சுக்கிறோம் இந்த பிரச்சனை நம்மளுக்கும் வந்துருமோ, இந்த இது வந்துருமோன்னு. கண்டிப்பா என்னையா அந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், என்னன்னா மூணு ஸ்ரீங்கிற படத்தை அது எனக்கும் நடந்துருமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் இது நம்மளுக்கு வந்த ஒரு என்னன்னா ஒரு அனுபவம், இந்த படத்துல ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நம்ம எடுத்துக்கலாம், அனுபவமா எடுத்துக்கிறோம்னு தவிர அது பிரச்சனையா எடுத்துக்கிற கூடாது. நான் சொல்றேன் என்னோட அனுபவம், என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன், இந்த அனுபவத்தை நீங்க எனக்கும் வந்துருமோ அப்படின்னு பிரச்சனையா எடுத்துக்கிற கூடாது. இவருக்கு இப்படி வந்து இவர் வந்து இந்த இதுல இருந்து வெளியே வந்திருக்காரு அப்படிங்கறத கண் எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். எனக்கு வந்து அனுபவம் சூப்பர் வந்து அவர் அனுபவமா எடுத்துக்கிறனும். இது வந்து நான் வந்து நான் பார்த்துருக்கேன் ஹாஸ்பிட்டல் போகும்போது சின்ன 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 வயசுலயே லேடிஸா இருக்கட்டும் பாய்ஸா இருக்கட்டும் எல்லாரும் வந்து ரொம்ப பதற்றம். எனக்கு அதை பார்த்து நானும் கொஞ்ச காலம் பயந்துகிட்டு இருந்தேன். இதனால அவங்களுக்கு என்ன என்னதான் இதுக்கு தீர்வு, இதுக்கு என்னதான் தீர்வு ஐயா, என்ன புரியவே இல்லை என்னதான் தீர்வு. யோகா பண்ணி பார்த்தாச்சியா, யோகால இருந்து அடுத்த கட்டம் சரி இதை வந்து கவனிப்போம், நீ காட்சி பாவனையா கவனிங்க என்ன கவனிச்சோமே என்ன அப்படியே அதுக்குள்ளே போயிடுறோம். அப்போ புத்த பகவான் சொல்லியிருக்காரு அதுக்குள்ள நீங்க போயிருவீங்க, என்னால மூச்சை கவனிக்கும் மூச்சை இந்த நேரமும் கதை கவனிக்க இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வேலையா இருக்கோம், திடீர்னு மூச்சை கவனிக்கிறது வேணும்னு நம்ம அவாய்ட் பண்ற மாதிரி அந்த எண்ணத்தை, அந்த எண்ணம் தானா வந்துடும். இப்போ போறோம்னா நம்ம பண்ணவே கூடாது மூச்சை கவனிப்புமே அப்படின்னு நினைச்சோம்னா அப்ப புஷ்னு வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி நம்மளோட அது அடிக்கும். அப்ப என்னதான் இது வழி, என்ன இப்ப என்ன பண்றது, சரி மூச்சை கவனிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னன்னா இது கண்டிப்பா நான் சொல்லணும் ஐயா, நம்ம ஒரு போயிட்டு ஒரு வீடியோ பார்ப்போம். ஐயா சொன்னாரு நீங்க நிறைய வீடியோ பாக்குறதே விட்டுருங்க, அதான் உண்மை ஐயா விட்டுருங்க. ஏன்னா நம்ம போய் வீடியோ பார்ப்போம், வீடியோ பார்த்தோன்னு என்ன அந்த வீடியோ சம்பந்தமா அந்த வீடியோ இதுக்கு ஒரு தீர்வு இந்தாங்க, எண்ணங்களுக்கு இப்படி ஒரு தீர்வு இருக்குங்க, இதுக்கு தீர்வு அப்படின்னோட நம்ம மனசு வந்து காம் டவுன் ஆயிரும். ரைட், இப்படி ஒரு தீர்வு இருக்கலாம் அப்படின்னு ஒரு 1 week வந்து இதை பத்தி நம்ம கணக்கே இல்லாம சந்தோஷமா இருக்கும். இது எல்லாத்துக்கும் நடக்கிறது. அந்த 1 week முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா மறுபடியும் பழையபடி என்ன வர தொடங்கும். அந்த டைம்ல நம்ம அந்த வீடியோ சொன்னதை பத்தி நம்ம வீடியோ சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்தோம்னா ஒண்ணுமே ஆகாது. அந்த அந்த தற்செயலுக்கு அது வந்து சரியா இருக்கும். இது தியானம் பண்ணுங்க, நீங்க கண்ணை மூடிக்குங்க, அந்த டைம்ல நீங்க வேற ஏதாச்சும் திங்க் பண்ணுங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் செஞ்சு பார்ப்போம், அது வந்து சக்சஸா இருக்காது. ஏன்னா வந்து ஐயா என்ன வந்தோம், எனக்கு ஏன் இது வந்துச்சு, எனக்கு ஏன் இது வந்துச்சு, எனக்கு ஏன் வந்துச்சுன்னு நம்மளோட சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதை பத்தி ஏன் அது வந்துச்சு, ஆனா இது இவர் பகவத்தையோட இது கேட்டதுக்கு அப்புறம் தான் சரி அது எனக்கு வாரது இயல்பு தான், இயல்பு தான் அது வந்து வந்துட்டு தோன்றும் அவரை இது இது ஒண்ணுமே செய்ய இயலாது இது போட்டோம் அப்படின்னு. வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்யா, சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு நாள் வந்து இந்த வீடியோ ஒரு 4 months முன்னாடி பாத்துட்டு
என்ன இதே சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்ன இது இப்படியே விட்டுருங்க, அவ்வளவுதான் தீர்வா அப்படின்னு சொல்றாரு அப்படின்ட்டு. இல்ல இப்படிலாம் இல்ல, நான் வந்து நான் யார், நான் வந்து இதுதான், இது இந்த மனம் நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்லன்னு சொல்லி சொல்லி வீட்டுக்கு வரப்போ ஒரு பய உணர்வு அதிகமாயிருச்சு. அது எனக்கே தெரியாம நான் என்னாச்சும் பண்ணிடுவேனா, இல்லாட்டி எனக்கு என்ன ஆயிரும் ஐயா அப்படின்னோடனே, என்ன அது அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் ஒரு கட்டம் என்னால முடியல. அப்புறம் நான் அப்பதான் வந்து ஐயாவோட வந்து அந்த புக் யாவோ வந்து இதை விட்டுருவோம், இது வந்து என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்ட்டு ஒரு எல்லாரும் அம்மாவும் நானும் உட்காந்துருந்தோம். நான் விட்டுட்டேன், இது வந்து நான் ஒரு 7 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம், விட்டுட்டேன், இது என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் பேசாம இருப்போம் அப்படின்னோடனே ஒண்ணுமே பண்ணல, அது காணாமே போயிடுச்சு. என்ன இது வந்துட்டு போ முடிஞ்சு, எனக்கு என்னால ஏ இல்ல முடியல, எனக்கு முடியவே முடியல, இதனை விட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ அப்படின்ட்டு பேசாம விட்டோன்னா அது காணாமே போயிடுச்சு. எனக்கு வந்து அப்படி ஒரு ரிலீஃப், அப்படியே சும்மா ஏதோ திறந்து போடுவேன், இதுதான் அப்படிங்கிறது ஐயா சொன்ன அப்படின்னு. நிறைய பேர் வந்து இதுல இருந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு, அதுதான் ஐயா, இது இது இதனாலதான் நான் கதைக்கணும்னே வந்தேன். ஏன்னா சரி ஒரே நிமிஷம், இதான் தீரத்துடன் எதிர்கொள்ளுதல்னு ஐயா சொல்றாரு. ஆமா, தீரத் அந்த அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்துச்சியா. நான் அதுதான் ஐயா, நான் வந்து இப்ப நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வருது, எனக்கு வந்து பய உணர்வா, இது இறந்துடுவோன்னு பயம் வருது அப்படின்னு எனக்கும் வந்திருக்கியா. இருந்த வாக்கில கைய பாப்பேன், கையில புழுமன்ற புழு வந்து ஒரு ஒரு கட்டத்துல நான் சொன்னேன், ஒரு ஹை லெவல்ல இருந்தேனே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு, கைய கைய பார்த்தா கையில வந்து புழு எதுவும் ஓடுமோ, புழு ஓடுற மாதிரி ஒரு மனம் வரும், சோரை பார்த்தா சோர்ல வந்து என்னமோ இது என்னமோ கறி போட்ட மாதிரி கறி கறி கறிம்பாங்க இங்க இலங்கையில, அது வந்து அந்த மாதிரி அப்படின்னா கறினா விறகு விறகு எரிச்ச இது மாதிரி தோணும். அப்பயில வந்து அது வந்து விறகு கறி மாதிரி. அப்ப வந்து தப்புன்னு நம்ம என்ன நினைக்கணும்னா, ஐயோ எனக்கு என்னமோ ஆயிருச்சு, இது வந்து முடிஞ்சு, இது வந்து தானா என்னமோ தோணுது, மனம் இதெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு உச்சகட்டம். உச்சகட்டம்னா தூங்குறதுக்கு பயம், தூக்கமே வராது, ஒரு மணி வரைக்கும் தூக்கமே வராது, 1 மணி இல்ல கூட ஒரு 2 மணி 3 மணி, அதுக்கப்புறம் விடிய அந்த அளவு வரைக்கும், அதுக்கு அதுக்கு அதிகாலையில கொஞ்சம் தூக்கம் போகும். அந்த எப்படி நான் என் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தேன், ஆனா ஒரு 2 பேர் நம்பிக்கை, அவரும் ஒருத்தர் வந்து இப்படி இருந்து மேல வந்தாருன்னு கேள்விப்பட்டோன்னா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. நான் அவரோடய கொஞ்சம் பேசினேன், அதுக்கப்புறம் தான் பகவத் ஐயாவோட இந்த புக்கெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்களோட நீங்க சொல்லியிருந்தீங்க இதுக்கு எனக்கும் தீர்மானு. உண்மையில சொல்ல போனா நான் வந்து இதுதான் சொல்றேன் ஐயா, வந்து நான் ஒரு 100% எவ்வளவு பிரச்சனையில இருந்தனோ அந்த பிரச்சனையெல்லாம் கரைஞ்சி 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 நான் ஐயா கிட்ட சொன்னேன், இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் மட்டும்தான் இப்ப வருது, அதுவும் எனக்கு தெரியுது. அப்ப ஒரு 100% எண்ணம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு 10-5% தான் எண்ணம் வருது, அதுவும் எனக்கு தெரியுது. உண்மையில சொல்ல போனா லாங் டைம் திடீர்னு ஒரு கிழமையில சேஞ்ச் வந்துச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். திடீர்னு நம்ம வந்து இப்ப ஐயா சொல்லிட்டாரு, இது சொன்ன மாதிரி நம்ம செஞ்சு பார்ப்போம், ஒரு கிழமையில தீர்வு போறோம்னா வராது, உண்மை கண்டிப்பா வராது. நான் ஒரு 1 மாசம் என்னை பொறுத்தளவு நான் ஒரு 1 மாசம் 2 மாசம் அந்த வீடியோ பார்த்துட்டு அது அந்த இல்ல இருந்தேன், அதுக்கப்புறம் கிளியர் ஆகணுச்சு, ஒரு 4 மாசம் நல்லா கிளியர் ஆகுந்தேன், அப்புறம் கொஞ்சம் வந்துச்சு, அதுக்கப்புறம் தனியா வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்ப புரிதல் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் ஐயா நம்ம சொல்லி முடிச்சுக்கிறேன், வந்து இந்த புரிதல் வந்து ஐயா, இந்த புரிதல் நீங்க அமைதியா இந்த புரிதலை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா ஐயா, உணர்ந்துட்டோம்னா இந்த புரிதல் இன்னும் அதிகரிக்கும் ஐயா, இன்னும் அதிகரிக்கும். மனம் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ இது சரி வராது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்னாச்சும் சொல்லும், என்ன வந்தாலும் பரவாயில்லையா, இது வந்து இது வெறும் இந்த புரிதல் அதிகரிச்சோன்னு ஐயா, இந்த புரிதல் கண்டிப்பா அதிகரிக்கும், கண்டிப்பா அதிகரிக்கும். இந்த புரிதல் வந்து நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க இது நடக்கவே நடக்காதுன்னு, கண்டிப்பா புரிதல் தானா நிகழும், ஒரு நாள் நிகழும் போது நீங்க அந்த மூமெண்ட் வந்து நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, இன்னமும் ஒரு எங்கேயோ இதுல இருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் என்ன வரும் அந்த புரிதலை நீங்க எப்பயுமே புடிச்சு, நானும் அதை தான் புடிச்சுக்கிட்டேன் ஐயாகிட்ட சொன்னேன். இன்னைக்கு ஒரு 2 மாதங்கள் வருது, அதுவும் எனக்கு புரிதலா தான் இருக்கு. நான் இன்னைக்கு ஈவினிங் கூட இது வரட்டும் அப்படின்ட்டு நான் இப்ப அப்படிதான் இருக்கேயா, நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்கு.
இது என்னன்னா, நீங்க யாருமே இதுல இருந்து நீங்க துவண்டு போயிடக்கூடாது, எந்த தப்பா முடிவுக்கும் போயிடக்கூடாது. மனம்ங்கிறது உண்மையில நீங்க நல்ல ஒரு ஃப்ரீடம் இதுக்கு வந்துட்டீங்கன்னா, புறச்செயல்களுக்கு வந்துட்டீங்கன்னா, மனம்ங்கிறது ஒரு சின்ன வலை தான். நம்ம நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். நன்றி ஐயா, இதான் சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அற்புதம் சுரேன். என்ன ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு இப்ப இல்ல, இத நம்ம வந்து நெட்ல வச்சிருக்க போது யாரெல்லாம் ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனா இருந்து அவங்க அவங்களுடைய துன்பத்துல இருந்து நீங்கன்னா அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் வெற்றி, வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். என்னோட எந்த புகைப்படம் வந்தாலும் பரவாயில்ல, நான் யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் பட்ட கஷ்டம் இந்த சொல்லுவாங்க, இந்த வழி வந்து எதிரிக்கும் வரக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பா யாருமே படக்கூடாது, யாருமே இந்த கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா வந்து நிறைய வீடியோ இன்னைக்கு வந்து நிறைய வீடியோ இது சம்பந்தமா நிறைய வீடியோ பார்த்து நிறைய வீடியோ நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு ஒரு மாசம் கூட இல்ல, ஒரு 1-2 weeks நல்லா இருக்கும், நல்லா இருக்குங்க. அந்த 2 weeks கடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இதே என்ன வரும், மறுபடியும் நம்ம அந்த வீடியோ பண்ணி பார்த்தோம், வீடியோல சொன்ன மாதிரி பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா நடக்காது, மறுபடியும் நம்ம அதே வலைக்குள்ளதான் இருப்போம். அந்த புரிதல், இத வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, இது வெறும் எண்ணம் தான், இத ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. நீங்க அதன் மீது ஆர்வம் காட்டாம இருங்க ஐயா. நான் வந்து ஒரு மிகப்பெரிய புக்குன்னு படிச்சேன், இந்த சீக்ரெட்னு ஒரு புக்கு, அதுல வந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லா இதையும் விட்டுட்டேன், நான் அதுல எதுவுமே எடுத்துக்கல. அதுல வந்து அதுல ஒன்னே ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, நீங்க எண்ணங்கள் மீது உங்களோட கவனத்தை செலுத்தும் போது அதுக்கு நீங்க வந்து உங்களை அறியாமையே சக்தி கூட்டுறீங்க அப்படின்னு. அதத்தான் வந்து சிந்தனையும் சிந்திப்பும் அப்படிங்கிற புக்லையும் ஐயா சொல்லியிருக்காரு. ஆனா தோன்றி மறைகிறத நீங்க பிடிச்சி இழுத்து போட்டு இழுத்து வச்சுக்கிட்டு நீங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிடிச்சி அதை பிடிச்சி அது தானா தோன்றி மறையும் அப்படின்னு. நான் வந்து ஐயா சொல்றேன், மீண்டும் வரக்குள்ள எப்படி இருந்தேன்னா, நான் நல்ல பாடல்கள் கேட்பேன், பாசிட்டிவா வந்து நினைச்சுக்கிறது தப்பு இல்லை, கண்டிப்பா பாசிட்டிவா நினைச்சுக்கிறனும், பாடல்கள் கேட்பேன். இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும், தப்பான எண்ணம் வருதுன்னு வைங்க, அந்த எண்ணம் வந்து போனதுக்கு அப்புறமும் அது பத்தின ஒரு எண்ணங்கள் இன்னும் வரும், இது என்ன வந்துருச்சு அப்படி, அதுவும் ஒரு மனதுல இருந்து வர்ற ஒரு நினைவுகள் தான், அதுவும் ஒரு எண்ணம் மாதிரி தான். அதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணுமே, அதுவும் எண்ணம் தான், அதுவும் புரியணும் ஐயா. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த என்ன ஒரு ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஒருத்தன் நான் காயப்படுத்திடுவனும், ஒருத்தர் அடிச்சிருவனும்னு எண்ணம்னு வருது, அதை பத்தி நம்ம பயந்துட்டோம். சரி, நம்ம இங்கிட்டு வந்தோடனே நம்ம அதை பத்தின வந்து அதை பத்தின எண்ணம் தான் மறுபடியும் வருமே தவிர, அதை நம்ம சிந்திக்காம விட்ட நம்ம சிந்திக்காம விடணும்னு நினைப்போம். அதை பத்தின என்ன வரும், நம்ம அவனை அடிக்கணும்னு நினைச்சிட்டோமே, ஐயோ நம்ம ஏன் இப்படி நினைச்சோம், நம்ம இப்படி நினைச்சுக்க கூடாது அப்படின்னு. நான் அந்த இந்த இப்ப இங்கி அந்த அடிக்கணுங்கிறது என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப இங்கிட்டு வந்தோடனே இவரை அடிக்கணும்னு நினைச்சோமே அப்படிங்கிறதும் எண்ணம் தாங்கிறது நம்மளுக்கு புரியாது. அதுக்கப்புறம் அத பத்தி வர்றது எண்ணம்னு சொல்றீங்க, கரெக்டா சுரேன்? அதுவும் ஒரு நம் மனதுல இருந்து வர ஒரு நினைவுகள் தான், நினைவுகள் தொகுப்பு தானே எல்லாம் அப்படிங்கறத ஐயா எவ்வளோ நல்ல விவரமா விவரிச்சிருக்காரு. அப்ப நாம அதுவும் என்னதான், அது மேலயே நம்ம போக்கஸ் பண்ண தேவையில்ல. இந்த இப்ப அந்த ஒரு கில்ட்டி ஃபீம் இது வரும்ல, ஒரு தாழ்வு மனப்பான் வரும், அது மேலயே நம்ம வந்து போக்கஸ் பண்ண தேவையில்ல. அது அதன் மூலியமா இது நடந்துச்சு, இதுக்கும் இந்த எண்ணம் வருது பரவாயில்ல, இதுவும் ஒரு வந்துட்டு தோன்றி மறையவே தானே மறையட்டும் அப்படின்னு நம்ம வந்து தோன்றி மறையட்டும் அப்படின்னு சொல்லி அதன் மேல நம்ம பாத்துக்கிட்டே இருக்க கூடாது. முடிஞ்ச அளவு வெளியில நம்ம நம்மளுக்கு நம்ம நினைப்போம் வெளியில எந்த வேலையுமே இல்லையே, இது வந்து சாதாரண எனக்கே தோன்றிருக்கு, எந்த வேலையுமே இல்ல, உள்ளுக்கு நினைக்கக்குள்ள நம்ம வெளிய புறத்துல என்னதான் வேலை இருக்கு அப்படின்னு. புறத்துலங்கிறது ஏன் நம்ம புறம் சார்ந்து எப்படி, நான் அதை பெருசா உணர்ந்துகிட்டேன், அது எனக்கு சொல்ல தெரியல. அகத்துல உள்ளுக்கு என்னாச்சும் நடந்துச்சுன்னா அகம் எப்படி சொல்றது,
அகம் சார்ந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது இப்ப இது நடக்கட்டும், இது நான் பாக்குறேன், இது அமைதியா இருக்கேன், இதுக்கு நான் இந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படின்னு நம்ம அதை பார்க்கவே கூடாது. புறத்துல வந்து நம்ம ஏதாச்சும் நான் என்ன செய்வேன், நான் என்னோட தனிப்பட்டதை சொல்றேன், நான் சும்மா எனது வலது கையில நான் என்ன செய்வேன், இடது கையில நான் சும்மா இடது கைய பார்ப்பேன், வெளியில சும்மா என்னாச்சும் நான் எனது இடது கையை சும்மா தொட்டு பார்ப்பேன், தொடு உணர்வு அந்த மாதிரி வெளியே என்னாச்சும் சும்மா புறத்தை சார்ந்து என்ன செஞ்சுட்டு நான் எனக்கு ரொம்ப அதீதமான இதுகள்லாம் வரும்போது நான் இன்னொருத்தர போய் சும்மா காய்ச்சிக்கிட்டு இருப்பேன், பேசிக்கிட்டு இருப்பேன், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு சும்மா பேசிக்கிட்டு இருப்பேன். நான் ரொம்ப தனிமையில இருந்திருக்கேன், நான் ஒரு வருடம் ரொம்ப தனிமையில இருந்திருக்கேன். என்னோட வாக்கும் வந்து ரொம்ப தனிமையான ஒரு அந்த தனிமையான டைம்ல கூட நான் வந்து புறம் சார்ந்து இருக்கத்தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன், நான் இருக்கிறேன். இது இப்படி எல்லாம் பண்ணும்போது தான் ஏன் நம்மளுக்கு வந்து இது இதெல்லாம் பண்ணி வரும்போது தான் யா நம்மளுக்கே ஒரு புரிதல் வரும். ஐயா சொல்லியிருந்தீங்க புரிதல் எல்லாம் திடீர்னு வராது, இது வந்து ஒரு வரும், அது கண்டிப்பா வரும் ஐயா, அது வந்தோடனே நம்ம புடிச்சு அது அதுக்கப்புறம் நம்ம அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும். நம்மளுக்கு தாட்ஸ் இப்ப வந்து சொல்லுவாங்க, மனதை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு தாட்ஸே வராது அப்படின்னு, அதெல்லாம் பொய்யா இப்படியா. இப்ப நான் வந்து நான் நிறைய சொல்லிருக்கேன், தியானத்துல நான் நிறைய தியானம் பண்ணிட்டு நான் நல்லவனா இருக்கணும், நான் நல்லவனா தான் இருக்கணும், இனிமே நான் நல்லதான் நினைப்பேன், நான் நல்லதான் செய்வேன், நல்லதான் நினைப்பேன், ஒரு தீங்கு கூட இழைக்க மாட்டேன், எனக்கு இது ஒரு பிரச்சனை வந்துடும், நல்ல எந்த ஒரு இதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாது, நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். சொல்லியிருக்கேன் ஐயா சொல்லியிருப்பாங்க, சாப்பிடும் போது நீங்க இந்த நிமிடத்துல இருந்து சாப்பிடுங்க. அப்ப அதெல்லாம் வந்து நான் எல்லாமே செஞ்சுட்டேன், எல்லாமே செஞ்சுட்டு ரொம்ப நான் யோசிப்பேன், ரொம்ப நல்லவனா இருந்தா நம்ம ஞானி மாதிரி ஆயிருக்கும், எல்லாத்தையும் முற்றிலும் திறந்தவன் மாதிரி ஆயிருவோமே. எல்லாரும் அதுதானே சொல்றாங்க. அப்ப நம்ம இவ்வளவு நாள் இப்ப நான் சொல்ல போனா நான் இது ஒரு 2 வருஷமா தான் பாதிச்சிருக்கேன், அதுக்கு முன்னுக்கு வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். அப்பமெல்லாம் எனக்கு இந்த இது வரலையே, நான் ஞானியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் நல்லதே செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு எனக்கும் தெரியல, நான் நல்லது செய்யவும் இல்லை, ஏதோ என் நினைவுகள் வெளிப்புறத்துல பாக்குற செய்தியினால உள்ளுக்கு வந்து எனக்கு இது மறுபடியும் வந்துருச்சு. அப்ப இது ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, இது நம்ம வந்து இது சம்பந்தமா நம்ம உள் வாங்குறோம் அப்படின்னா இந்த எண்ணத்தை வந்தையா உள்ள எடுத்து இது எனக்கு வந்துருச்சே அப்படின்னு நினைக்கும் போதுதான் இதோட பிரச்சனையா தொடங்குதையா பிரச்சனை. என்னோட பிரச்சனை நான் தொடங்கினதுக்கு காரணமே இதுதான், என்ன ஒரு எண்ணம் வந்த போது நான் அதை கவனிச்சு நான் என்ன சொல்லுவேன் ஐயா, அந்த எண்ணம் வந்துச்சுன்னா ஏன் நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு எனக்கே சொல்லிக்கிறேன். ஒரு எண்ணம் நெகட்டிவ் இல்லையா, ஒரு நெகட்டிவ் தாட் வந்தோடனே நான் சொல்லி அது வந்து எனக்கு ஒரு 4-5 வருஷமா இருந்திருக்கு ஐயா, தெரியல ஏன் நான் நல்லா இருக்கேன் பிடிக்கலையா அந்தவா அப்படின்னு. சூப்பர் சூப்பர் சரி அற்புதம் எனக்கே தெரியாம அது வந்து அது ஆரம்ப கட்டத்துல இருந்தே கொண்டு வந்திருக்கேன், ஆகக்கூடாது, நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா கடவுளே, இது வந்து ஒண்ணுமே நடக்கக்கூடாது, இப்படிலாம் நடக்காது அப்படின்னு முத வந்து நான் அப்படியே முள்ள முள்ள போனோடனே ஒரு கட்டத்துல இது இன்னும் அதிகரிச்சோடனே கடவுளே கண்டிப்பா நல்லாவே இது எதுவுமே நடக்கக்கூடாது, நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா அப்படிங்கிறது ஒரு உடம்புக்குள்ளே ஒரு சிலிர்ப்பு தன்மையை கொண்டு வந்துருவேன், நான் நல்லாவே நான் இது எதுவுமே நடக்கக்கூடாது ஆண்டவா நீ பாத்துக்க அப்படின்னோடனே மனசுக்குள்ள நம்மளுக்கு ஒரு சிலிர்ப்பு தன்மை வரும் உடம்புக்குள்ள, இப்ப சரி அப்படின்னு இருந்துட்டேன். அப்படியே பண்ணி 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 ஒரு கட்டம் வந்ததுக்கு அப்புறம் அதுவும் எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா நான் நல்லா இருக்கிறது குடிக்கலையானா என்ன நல்லா இருக்குது இந்த வாரன்னு அப்படியே சும்மா அப்படியே வரும், ஒரு அதுக்கப்புறம் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே அதிகரிக்கு. அவ்வளவு ஒரு எப்படின்னா ஓசிடினா இப்ப இங்க வந்து நிறைய பேர் சும்மா சொல்லியிருப்பாங்க, நான் நிறைய ஓசிடி நான் அனுபவிச்சிருக்கேன். நம்ம நான் வந்து ஓசிடி சின்ன வயசுல இருந்து 20 வயசுல இருந்தே நான் இடது பக்கம் பார்த்தேன்னா வலது கையிலையும் கண்ணுலையும் என்னாச்சும் பார்க்கணும், நான் இடது பக்கம் பார்த்தேன்னா வலது பக்கமும் கைய பார்த்தே ஆகணும். இது வந்து இதெல்லாம் ஒரு இதுதான்,
இல்ல இந்த மாதிரி நிறைய மைண்ட் லூசிங் ஆக்சன்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒண்ணுமே பெருசா எடுத்துக்க வேண்டாம். இது வந்து இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் இதுல இருந்து தான் நம்ம வெளியே வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு சில ரெண்டு மூணு எண்ணங்கள் வருதே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. அதுவும் நம்ம கவனிக்கிறேன்னா அதை பத்தி நான் வந்து எதுவுமே எடுக்கிறே இல்லை. நான் வருவேன் பாட்டுக்கு, சரி வரட்டும், இது என்ன ரைட்டு, என் உடம்புக்கு இழுக்குதா, எது ரியாக்ஷன் கொடுக்குதா, கொடுக்கட்டும், இது என்ன செய்ய, இது கொடுக்கட்டும், நம்ம வேற ஏதாச்சும் பார்ப்போம், நம்ம வேலையை பார்ப்போம் பார்த்துறது. எதுவுமே இல்லையா. நான் இப்ப கூட நான் வந்து இப்ப வரைக்கும் நான் 11 மணி 12 மணிக்கு தான் இப்ப தூங்குறேன். ஆனா அந்த பய உணர்வு இல்லை அப்படின்னா இல்ல. நான் ஒரு 10-11 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட என்னாச்சு நாங்க பேசுவோம், கொஞ்ச நேரம் முடிஞ்சா விளையாடுவோம், போன் கேம்ஸ் விளையாடுவோம். அதுவும் ரொம்ப விளையாடுறது இல்ல, ஹாஃப் அவர் ஒரு விளையாண்டுட்டு ஓகே இதை பத்தி சும்மா நாங்க என்னாச்சும் ஸ்பேஸ் போட்டு கழிச்சுட்டு காலையில காலையில எந்திரிக்கும் போது எனக்கு நிறைய இது இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகளும் எனக்கு ரொம்பவே குறவும், ரொம்பவே குறவும். காலையில எந்திரிச்சாலே ஒரு நடுப்பு மாதிரி இருக்கும். ரொம்ப தூங்கும் போது வந்து முன்ன வந்து தூங்கும் போது நிறைய கனவு வரும். அப்படியே இடையில எந்திரிச்சு இடையில எந்திரிச்சு இடையில தூங்குறது. இது ஒரு உணர்வு, பய உணர்வுனா அதான் சொன்னேன். இப்ப இங்க இருக்க கேட்டுக்கிட்டு இருக்க அவ்வளவு பேருக்கு என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு இது நீங்க நம்பிக்கை மட்டும் இழந்துடாங்க. இது முடியும், இது வந்து நல்ல ஒரு பாதையில தான் வந்திருக்கு. புரிதல் வந்து தானாவே வரும், கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் நீங்க எதை புரிஞ்சுக்கிறீங்க, நீங்க அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு நீங்க தெளிவா புறத்துல இருந்தீங்கன்னா அது எல்லாமே சரியாயிடும். நன்றி சுரேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்வா இருக்குது. இவ்வளவு தூரம் இன்னொரு சக மனிதன் இந்த ஓசிடி பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கிட்ட இந்த சமுதாய அக்கறைக்கு என் இரு கரங்களை கூப்பி வணங்கிக் கொள்கிறேன். உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய முயற்சி. உங்களால பல இளைஞர்கள், பல பேர் கஷ்டப்படுறவங்க இந்த பிரச்சனையிலிருந்து மீட்கிறதுக்கு பகவத் மிஷன் நம்மளை தவிர வேற ஆட்களே கிடையாது. நான் என்னால ஸ்ட்ராங்கா சொல்லிக்க முடியும், அதுல எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது. அதனால எதிர்கால சந்ததிகள் இருக்கிற மன துயரத்திற்கு நாம் ஒரு விதையாக இருந்து அவங்க எல்லாத்தையும் களைஞ்சு அவங்க எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணி நல்ல புரிதலோட ஐயா சொல்ற கவலைகள் அனைத்திரும் தீர்வு புக்கை வந்து பாடத்திட்டமா கொண்டு போயிட்டா அத்தனை பசங்களையும் அவங்களுடைய ஸ்டடியிலயே நம்ம கொண்டு வந்து எடுத்துட்டு வந்துடலாங்கிறார். நண்பர்களே, யாராவது நல்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா ப்ளீஸ் கொஞ்சம் அப்ரோச் பண்ணுங்க, பாடத்திட்டத்தை கொண்டு போயிடலாம். பசங்களை எல்லாம் பசங்க பிள்ளைங்க அத்தனை பேரையும் நம்ம மீட்டு எடுத்துடலாம். வேற எதுவுமே எந்த சொத்தும் உதவி செய்யாதுங்க. இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்க்கு முன்னாடி எதுவுமே நிற்காது. உங்க பொருளாதாரம், வாழ்க்கை வசத்தரம் எதுவும் கிட்ட நிற்காது. எத்தனை கோடிகள் கொட்டினாலும் இங்க யூஸ் ஆகாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, யாரும் ஒண்ணும் இல்லை. நண்பர் தம்பி சுரேன் வந்து ரொம்ப மனம் திறந்து இவ்வளவு தூரம் தன்னுடைய பாதிப்பை சொல்லி அதை எப்படி பாக்குறேங்கிறத சொன்னது, தீரத்துடன் அவர் எதிர்கொண்ட சூழ்நிலையை சொன்னதெல்லாம் வெரி வெரி எக்ஸலண்ட். ரொம்ப மன நிறைவா இருந்தது. நான் இன்னைக்கு வேற யாரையும் கேள்வி கேட்க போறதில்லை. இதோட நம்ம நிறைவு செய்துக்கலாம், ஏன்னா டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த பதிவு வந்து ஓசிடியால பாதித்தவருக்கு ஒரு அருமருந்தாக அமையும் என்ற அடிப்படையில் இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். சுரேனுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.